I'm a champion, I'm a champion, breathe. I'm a champion, I'm a champion, breathe. நிறைவேற்றி முடிப்பதற்காக முதல் லைட்டிங் பண்ணும் சொல்லுவாங்க, குத்து விளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ அந்த குத்து விளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியை அர்னால்டு சார் அவர்களும் மிஸ்ஸஸ் அருணா அல்லாத் அவர்களும் மேடைக்கு வரப்போகிறாங்க. நம்மளுடைய பலத்த கரகோஷத்துக்கு முன்னாடி ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். 2016 ரிச் இந்தியா நிறுவனத்தினுடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது சொல்லும்போது பாரதியோட கவிதைகள் கூட ஒரு ஞாபகம் வருது. தேடி சோறு தினம் நின்று பல சின்னஞ்சிறு கவிதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரமாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ மானுடம் பயனுகின்ற மாதிரி ரிச் இந்தியன் என்ன சாதாரண மனிதனாம 2016 இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய அந்த இலக்கை தமிழகம் முழுவதுக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா அதை நம் மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் இங்கே முடிவு செய்வதற்காக குழுமியிருக்கக்கூடிய ரிச் இந்தியனின் பெரும் கூட்டம்தான் இந்த ஹயாத் மீட்டிங்குடைய கூட்டம். அந்த வகையில் முதல் நிகழ்ச்சியாக வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் மீட்டிங், இந்த மீட்டிங்குடைய ஆழமான கருத்து என்ன அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக ரிச் இந்தியா நிறுவனத்தின் மோஸ்ட் சீனியர் பர்சன், அது மட்டுமல்ல தொடர்ந்து மிகச்சிறிய சாதனையாளர்களை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த நம் நிறுவனத்துடைய வைஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் அவர்களை உங்களின் பலத்த கரோசுக்கு முன்னார் வெல்கம் பண்ணுறேன். Give a big applause for this man. எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னு தெரியுமா சார்? என்ன பர்பஸுக்காக நம்ம இன்னைக்கு இங்கே அசம்பிள் ஆகியிருக்கோம் சொல்லுங்கள். உங்கள் மனசில் என்ன படுதோ சொல்லலாம். இயற்கை இலக்கு 2016, அதை இன்னைக்கு வந்து தீர்மானம் பண்ணிடணுன்றதுக்காக சாருக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம்ல. கை தட்டினா ரொம்ப நேரம் நிற்பார் போல இருக்குது. கை தட்ட சொன்னாவ டக்கு நிறுத்திடுங்க. ஓகே, வேற என்ன காரணம் சார்? சும்மா இருந்த மல்லு கட்டி அந்தாலும் இழுத்து அந்த உள்ள உட்கார வச்சிருக்கிறாரு எதுக்குன்னே தெரில அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கை தூக்குறாங்க உங்களுக்கு யாரும் அப்படிலாம் இல்லைல்ல? இல்லை, அப்போ எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கும். இப்போது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். இப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரணும் அப்படின்னா, 2015 அது எந்த விதத்தில் நமக்கு அமைஞ்சதுன்றதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது எப்படி சொல்லலாம், பூக்கூட்டமாக இருக்கலாம், பொற்குவியலாக இருக்கலாம், இல்லை குப்பையாக கூட இருக்கலாம், அதை பற்றி இப்போ கவலையே இல்லை. ஆனால் ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய வரவேற்கப்படக்கூடிய அந்த 2016 நம்ம எப்படி மாற்றிக்கணும், எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும், அது எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ஆரம்பமாக இந்த ப்ரோக்ராமை நம்ம மாற்றிக்கலாம் இல்லைங்களா?
இது அக்செப்ட் பண்ணீங்கன்னா கை தட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம் 2016 இலக்கு 2016 என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக நம்ம நிறுவன தலைவர் திருமிகு அருளானந்த ஐயாவுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 500,000 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணணும் இந்த வருஷம் பிஸ்னஸை, நிறைய பேருடைய லைஃப்பை நம்ம செட்டில் பண்ணணும், நிறைய பேரை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இலக்கு இருக்கலாம், அது எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் இதே மாதிரியான இலக்கு இங்கே உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாருக்குமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சிறந்த சில பேர் நினைக்கலாம், நான் எதுக்கு பிறந்தன்றதை எனக்கு இன்னும் தெரியல சார் அப்படின்னு கூட ஃபீலிங்கில் உட்காந்துருக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க அந்த மாதிரி, எதுக்கு பிறந்தேன்னே தெரில அப்படின்னு? பரவாயில்ல, எல்லாருமே அர்த்தத்தோடு தான் பிறந்ததை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்றதை பார்த்தா தான் உங்கள் அம்மாவை கேட்டால் தெரியும் உங்கள் பிள்ளை எப்படிமா அப்படின்னா, இந்த மாதிரி பிள்ளையை பேக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், பல ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிறந்ததனுடைய நோக்கம் அந்த பலனை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்கு கல்யாணம் பண்ணுன்னே தெரிலன்றவங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா சார் என்ன மாதிரி? இது இல்லை, அது அது வந்து அது இவ்வளோ வந்துடும் எப்படியோ. அப்படி யாராவது இருக்கீங்களா, எது கல்யாணம் பண்ணனே தெரிலன்னு? என்னமோ சொந்தமாக வீடு கட்ட மாதிரியும், கார் வாங்கிட்ட மாதிரியும், பொண்டாட்டி பேரில் ஒரு 100 சவரன் நகையை வாங்கி கொடுத்துட்டு மாதிரியும், இப்போ போன வாரம் தான் கூட்டிகிட்டு போய் 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்த மாதிரியும் எல்லாரும் ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கீங்களே. உண்மையிலேயே நான் எது கல்யாணம் பண்ண, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்றவங்க எத்தனை பேர் ஆனஸ்டாக சார் நான் கல்யாணம் பண்ணனா என் குடும்பத்தை நான் சூப்பராக வழி நடத்திட்டு இருக்கேன் சார், சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புறவங்க கை தூக்கலாம். எத்தனை பேர்? மொத்தத்திலேயே ஒரு 5 கேஸு தான், உருப்படாத கேஸ் போலது இதெல்லாம். ஒரு 5 பேர் தான் கை தூ, நான் சொல்லலை இந்த கை தூக்காத பார்ட்டிலாம் என்ன அப்படி நினச்சிட்டு உட்காந்துருது. அதாவது சார் போதும் சார், கையை இறக்கிடுங்க சார். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இன்னும் அதை நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி தானே சார்? வீட்டுக்காரமாக கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வண்டவாளம் தெரிஞ்சிட்டு இருக்கோம், நாங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் எந்த அளவுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்போம். இல்லை என்ன பர்பஸுக்கு கல்யாணம் பண்ணுமோ அது பண்ணியிருப்போம்ல. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்றது நீங்கள் பகுத்துணர்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவராக மாறிடுறீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஏன் நம்ம அந்த ஸ்கூலில் சேர்ந்தோம் அப்படின்னா நாளானிக்கு பயிற்று விட்டு ஓடி போயிடலான்னு சேர்ந்துருப்போம். வீட்டு தொல்லை தாங்காமல் பரவாயில்ல ஸ்கூல் ஜாலியாக இருக்குதுன்னு சேர்ந்தவங்களாம் கூட நல்லா படித்து பெரியாலாக இருப்பாங்க இல்லையா? ஐயையா இப்போ ஸ்கூல் போர் அடிக்குது எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னவங்க கண்டிப்பாக போய் பெருசாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது சந்தோஷமாக தாலி கட்டினவங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதான் ஆரம்பம் பிள்ளையார் சுழி அதானே. கேரகம் இந்த ஜோக்கிலலாம் வர மாதிரி இன்றைக்கி சிரித்தாதான் சிரிப்பு கடைசியாக, இந்த ஆல்பத்தை வச்சுட்டு சாகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும், இந்த பேப்பர் புக்கிலலாம் பட்டிமன்றத்துலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி, இதுதான் லாஸ்ட்டு சிரிச்சுக்குவோம் அப்படின்னு சிரிச்சுட்டு தாலி கட்டிட்டு சிரிச்சுட்டு வந்த குரூப்லாம் வந்து வாழ்க்கை குடும்பம் நல்லா கொண்டு போகிறது சிரமம். அந்த ஓப்பனிங்கில் எப்படி இருந்து இருக்கணும், கருப்பாக இருந்தால் கூட கலையான பொண்டாட்டி, முடி கட்டாக இருந்தால் கூட லேட்டஸ்ட்டு மாடலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நீளமாக தொங்கலைனா கூட என்ன ஒன்று கன்னத்தில் லைட்டாக ஒரு பரு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக. என்ன சார் கருப்பாக இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறீங்களே, சிவப்பாக இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டிங்களா? இல்லை அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? ஸோ எது எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஆனஸ்ட்டாக ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் என் மனைவி தாண்டா எனக்கு தேவதை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தா அவர் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருந்திருக்கும், குதூகலமாக இருந்திருக்கும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும், உண்மையா இல்லையா? கரங்க வந்து வாய்ச்சது பாரு எனக்குன்னு பிடிச்சி கட்டினானுங்க பாரு என் தலையில் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கை நல்லா ஓடி இருக்குன்றீங்க. அவன் அந்த முதல் முகூர்த்தமே பண்ணியிருக்க மாட்டான், அவன் அதுக்கே ஒரு 30 நாள் தான் விரதம் இருந்திருப்பான் அப்படி தானே? அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எல்லா விஷயத்திலையுமே நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். இப்போ இன்றைய நோக்கம் வரக்கூடிய 2016 நம்ம எப்படி வடிவமைச்சுக்க போகிறோம் நமக்காக, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே மறுநாள் 2ஆம் தேதி காலண்டரை கிழிப்போம். ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் சமீபத்தில் சொன்னாங்க, என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டேன்னு என்ன கிழிக்கிறேன்னு காலண்டர் கேட்குமா? நேற்று என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டேன்னு இன்றைக்கி என்ன கிழிக்கிறேன்னு கேட்குமா காலண்டர்?
இந்த ஒவ்வொரு நாளும் அந்த காலண்டரை கிழிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன கிழிச்சோன்னு யோசனை பண்ணாவே 2016 சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிடலாமா இல்லையா? பண்ணலாமா இல்லையா? அதெல்லாம் போட்டோம், காலண்டர் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? கம்பெனியில் அற்புதமாக அழகாக தலைவர் படத்தையும் போட்டு, தலைவர்னால் நம்ம தலைவர் படத்தையும் போட்டு, அந்த அந்த இது இல்லை குபேரர், லட்சுமி குபேரர் படத்தையும் போட்டு, கிறிஸ்துவப்பு மக்களுக்கான அருமையான அந்த மாஸ்க்கு இல்லையே மாஸு, இந்த இது சர்ச்சு அதெல்லாம் போட்டு ரொம்ப அமக்களமாக காலண்டர்லாம் வாங்கி எல்லாரும், அது ரொம்ப சீப்பாக வெறும் 10 ரூபாயில் இந்த வருஷத்தில் என்னத்தை கிழிக்கிறமோ இல்லையோ இந்த காலண்டரை கொண்டு போய் மாட்டி வச்சு டெய்லி காலையில் எழுந்த பிற்பாது இந்த விஷயத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், இந்த கருப்பாக ஒருத்தன் கோடு போட்டுட்டு ஓப்பனிங்லே கண்ணாப்புனான்னு திட்டினான் பாரு அந்த வருஷத்து ஆரம்பத்தில் அப்படின்ற எண்ணம். ஏன் தெரியுங்களா அந்த விஷயத்த சொல்கிறேன், இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மூமெண்ட்டு. இப்போ இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, வருஷத்தினுடைய முதல் நாள் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக நீங்கள் டெய்லி காலண்டரை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பற்றின உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த காலண்டரை கிழிச்சிங்கன்னு வைங்களேன், நேற்று நம்ம என்ன செஞ்சோம், சரியாக பண்ணுமா தவறாக பண்ணுமா, அப்படி பண்ணியிருந்தால் அதை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பத்தி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா உங்க வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாதுன்றதா 2016 இலக்கு. ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதாவது வாழ்க்கையில வந்து உங்க மேல உங்களை பத்தின அபிப்பிராயங்கள் நல்ல விதமா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கிறலாம். உலகம் மாறாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறா. என்ன மழை பெய்யுது அப்படி பெய்யுந்தான், நான் வெயில் அடிக்குந்தான், நான் ரோடு ஃபுல்லாக மண்ணு தான், அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பாதிக்காது. அப்படி தானே சார், ஊரை மாற்ற முடியுமா, உலகத்தை மாற்ற முடியுமா, ஆனால் நம்மளை மாற்றிக்கிறலாம் இல்லை. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இந்த வாங்கி தேவையில்லாமல் கூச்சி வச்சுருந்தீங்கல்ல, சின்னதாக ஒரு கற்பனை, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்கள் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒன்று ஒன்றுத்தையும் வாங்கும்போது இதெல்லாம் தேவையப்படாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் தண்டம், இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லியா வாங்கினீங்க? அப்படின்னா வாங்கினீங்க இல்லை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜவுளி கடையில் போய் குறிப்பாக பேண்ட் ஷர்ட் எடுக்கிறாங்கலாம் ஒன்றும் பெருசாக பார்க்கறது இல்லை. இந்த சேரீ எடுக்கிறவங்க லேடிஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த சேரீ எடுக்கிறவங்க அவனை என்ன மாதிரி காய விட்டு எத்தனை கடை ஏறி என்ன மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு அதை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பணும், அவசரமாக மீட்டிங் கிளம்பணும் அப்படின்னா பீரோவை திறந்து வச்சுட்டு பிசாசு மாதிரி எதை கட்டுறதுன்னே தெரில, ஒன்று கூட சரியில்லை, லேட்டஸ்ட்டு டிசைனே அதில் வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெறுப்பாக பார்க்குறமே, அப்போ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தது தானே. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்காக புடவையை குறை சொன்னோன்னு வெளியே கொண்டு போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வாங்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளினுடைய பயன்பாட்டையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட பெரிய டூல் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு ஷூ வாங்கியிருப்பீங்க, ஒரு 4 நாள் போட்டு அப்படியே கழட்டி ஓரம் கட்டி வச்சுருப்பீங்க, நாளைக்கு போய் தூசு தட்டி அதை எடுங்க ஃபஸ்ட்டு. ஒரு டைரி வாங்கி வச்சுருப்பீங்க, பழைய டைரி முடிஞ்சிருக்கும், இல்லை ஒரு நோட்புக் வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரு புக்கு வாங்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் வாங்கின விருப்பப்பட்டு வாங்கின ஒவ்வொரு பொருளையும் திரும்ப ஒரு தடவை அதை எடுத்து அதை பயன்படுத்தணும்னு நினச்சி பாருங்களேன், அந்த பொருளுக்கான அந்த பயன்பாடு முழுமையாக உங்களுக்கு வந்து அடையும். அது அவ்வளோதான், இது அவ்வளோதான் அப்படின்னீங்கன்னா திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு எல்லாத்தையும் வாரின்னு போயிடும். நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நான் சொன்னது வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமல்ல, உங்கள் மனசில் இருக்கிறதையும் சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் மனசில் எவ்வளோ விஷயம் இருக்கும், எவ்வளவோ இருக்கும், ஆனால் அது எல்லாம் பூவாக மலராக முட்டாக இருக்குதா, குப்பையாக கூலமாக இருக்குதான்றது முதல்ல பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுகிறாருன்னா ஓப்பனிங்கே, நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னா அவர்கிட்ட எனக்கு நல்ல அட்வைஸ் அறிவுரை கிடைக்கும். ஒருத்தர் வழியை வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னா அவன் 1.5 டன் குப்பையை தலையில் வச்சுருக்கிறான், தூக்கி வந்து என்கிட்ட கொட்டுறான்னு அர்த்தம். எனக்கு வழி வந்து என்ன தலைவர பார்க்கவே முடியல, எங்கே இருக்கிறீங்க, என்னாச்சு மேட்ரு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தான்னா ஏதோ குப்பையை தூக்காந்து நம்மளை தலையில் கொட்டுறான்னு அர்த்தம். நீங்களும் அதை தான் விரும்பி கேட்பீங்க. அப்புறம் ஆனால் அதுக்கு பதிலாக
எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் கிடைக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு தேடி போய் உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு பட்டதை தேடி போய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களை வழி நடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய நல்ல அறிவுரையாக நல்ல விஷயமா அமையுமே தவிர இன்னொருத்தன் வழியை வந்து சொல்கிறது அத்தனையுமே உங்களுக்கு குப்பை தான். வியாபாரத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே தேடி போய் தேவையானதை எடுத்துக்கிட்டாங்களே தவிர தேடி வந்ததை ஏற்றுக்கிட்டது பெருசாக ஜெயிச்ச மாதிரி இல்லை, தேடி வந்ததெல்லாம் பெரும்பாலானது குப்பை. இந்த வருஷத்தில் அதை மட்டும் ஒன்று இலக்காக வையுங்க, அதை ஒன்று இலக்காக வையுங்க போதும். நான் வந்து 36 வருஷம் மார்க்கெட்டிங், நிறைய நிறுவனங்கள் பலதரப்பட்ட பொருட்கள் எல்லாம் பல ஊர் பல நாடு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா, எவன் ஒருத்தன் தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் முழுமையாக அதே குறிக்கோளோட செயல்படுறானோ அவன் வெற்றி நம்பர் 1 இருக்கும், யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் யாருடைய அபிப்பிராயத்தையாவது ஐடியாவை கேட்டுட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க தோல்வியை அவனாலேயே தடுக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை, அதான் யதார்த்தமான உண்மை. அப்போ என்னென்னா வெற்றியை நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். முடிச்சிடுறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். இறைவன் படைக்கும் பொழுது சும்மா இல்லை, 30 கோடி உயிர் அணுக்கல்ல ஒன்ன செலக்ட் பண்ணி உங்களை கருவாக்கி உருவாக்கி வெளியே கொண்டாந்துருக்கான்னா உங்களுக்குன்னு ஒரு திறமையை வச்சு இந்த திறமையால நீயும் நல்லா இருந்து இந்த நாடு இந்த சமூகம் நல்லா இருக்கணும்ன்ற அக்கறையோட தான் உன்னை வந்து உருவாக்கியிருக்கானே தவிர உருப்படாம போறதுக்கு இல்லை. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்றது தயவு செய்து நீங்க ஒரு கடை யோசனை பண்ணி பாருங்க. அவர் திறமையாக ஒரு விஷயம் சொல்லுவார், இவர் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் சொல்லுவார், அவர் எனக்கு சாதகமாக ஒன்று சொல்லுவார், அதெல்லாம் சூழ்நிலையில் நம்மளை கைதியாக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்னைக்கு நீங்கள் கையில் எடுத்து அந்த திறமையை இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்களோ. இப்போ நான் சென்னைக்கு வரும்போது ஆசைப்பட்டு வந்தது நல்ல பாடகராக வரணும்னு, அருமையான பாடகராக வரணும்னு ஆசை எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் இங்கே வந்து எனக்கு அதை கைட் பண்ண ஆள் இல்லைன்னு உடனே அது அப்படியே என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை வயசான காலத்தில் எவனா வாய்ப்பு கொடுத்து 2 பாட்டு பாடுவோம்னு என்னமோ தெரியல ஏதாவது படத்தில், ஆனால் பேச விட்டுட்டாங்க. பாட வந்த நானும் பேச விட்டுட்டாங்களேன்னு வருத்தப்படலை, எதிர்பார்த்தேன் கிடைக்கல, நம்பிக்கையோடு காத்திருந்தேன், வேற ஒன்று கிடைச்சது. எனக்கு தெரியும் என்னை தவிர யாராலையும் எனக்கு இவங்கள பேச முடியாதுன்ற நம்பிக்கையை நான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்கு, நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள நிச்சயமா எல்லாருக்குள்ளையும் ஒரு திறமை இருக்கும். தயவு செய்து அந்த திறமை என்னன்றதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இன்னைக்கு இருக்கிற உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, சமூக வாழ்க்கைக்கு சார் சொல்லுவார் இல்லைங்களா, சமூக வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, அதே மாதிரி உங்க வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க திறமையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா. இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், போன வாரம் அருணகிரி அண்ணனுக்கு பர்த்டே அரக்கோணத்துல நம்ம கட்டி இருக்கிற வீட்டுல அண்ணா அங்க வச்சிடலாமாண்ணா அப்படின்னாரு, வச்சேன். செபாஸ்டின் வந்தாரு, நான் இவ்வளோ நாளும் வந்திருக்கிறேன் ஆனால் அண்ணன் வீட்டை உள்ளே வந்து நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காரு, அருமையாக இருக்குது. பேசாமல் இதே இவர் ஒரு ஆஃபீஸாக போட்டார்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற எல்லாரையும் போய் அண்ணன் பார்த்து பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துட்டார்னா நாளை சிட்டி எங்கேயே கொண்டு போகலான்னு சொன்னார். இது வந்து நான் ஜோசியம் பார்க்கல, குறி கேட்கல, வேறு எங்கேயும் போய் பண்ணல, எதேச்சே வந்தார் பார்த்தாரு, அந்த சூழலை பார்த்தாரு, அதை சொன்னார், என் மைண்டில் அப்படியே ரீச் ஆகி போச்சு. அடுத்த வாரத்துலேருந்து என்னுடைய சைட் ஆஃபீஸ் அரக்கோணத்தில், என்னுடைய சைட் ஆஃபீஸ் 100 சதுர கிலோமீட்டர் சுற்றி பண்ணணுன்னார். எனக்கு இருக்கிற திறமை பேச்சு திறமை, நான் நேராக போய் பிளாட் வாங்கணும்னு பேசணும்னு அவசியமே இல்லையே. நிறைய விஷயம் நமக்கு தெரியல, ஆரோக்கியத்தை பற்றி போய் பேச தெரியும், ஆனால் அரசியல் மட்டும் பேச மாட்டேன், அது நமக்கு தேவையில்லை. மக்களுடைய இயற்கையான நல்ல வாழ்க்கையை பற்றி பேச தெரியும், எல்லா விஷயம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா விஷயம் ஆன்மீகத்தை பற்றி பேச தெரியும் இல்லையா, ஏதாவது ஒரு கோணத்தில் பேசி எதனால் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்றதை புரிய வச்சுட்டா நானும் அந்த மாதிரி ஆயிடலாம்னு நினைக்கும் போது அரக்கோணத்துக்கு அவர் வருவாரா மாட்டாரா, அங்கே ஒரு இடத்த வாங்குவாரா மாட்டாரா, என்ன மாதிரி 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் அதில் வீடு கட்டுவாரா மாட்டாரா, நடக்குமா நடக்காதா சார்? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி எல்லா சூழலுக்கும் அந்த திறமையை முன்ன நிறுத்தி நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100% நீங்கள் வெற்றி அடைவீங்க. எதிர்பார்ப்புன்ற விஷயத்தை உங்க மேல மட்டும் வைங்க. நான் கூட தான் எதிர்பார்த்தேன் எங்க அம்மா என்னை சிவப்பா பெற்றுருவாங்கன்னு, அவங்க சிவப்பா இருந்தாங்க, ஆனா நீ அப்பா மாறிப்பான்ட்டாங்க, சமாதானம் ஆயிட்டேன். நான் கூட தான் எதிர்பார்த்தேன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்ட்டு, ஆனா என்ன பண்றது, பிறந்த ஊர்ல ஸ்கூல் இல்லை,
இருந்தது ஒன்னே ஒன்று, தமிழ் தான். ஆனால் தமிழில் படித்து இப்போ தமிழில் பேசுறதுக்கு நல்லா வருதா இல்லையா? இங்கிலீஷ் பேசலாம் என்ன, தமிழில் நல்லா பேசுனா இல்லையா? மாற்றிக்கிட்டே இல்லையா? எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அதுவே லைஃப்பாக மாற்றிக்கிட்டீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் யாரோ முக்கியமான வருவார்னு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க, வந்திருக்க மாட்டார். பரவாயில்ல, வந்து உள்ள உக்காண்டார்ல, அவரு தான் உங்கள் லட்சியம், அவரு தான் உங்கள் இலக்கு, அவரு தான் உங்களை சாதனை கூட்டு போகிறவர் நினச்சி பாருங்களேன், ஜெயிச்சிடலாம். ஸோ எதிர்பார்ப்புகளை நம்பி ஏமாறாமல் உங்களுக்குள் இருக்கிற தனித்திறமையை ஹைலைட் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திட்டீங்கன்னா 2016 மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அத்தனை ஆண்டுகளும் நீங்கள் பெரிய ஆளா, அதாவது மனித நேயம் உள்ள மனிதரா, பணம் இருக்கிற மனிதரால நான் சொல்ல மாட்டேன், எல்லா தேவைகளும் நிரம்பிய மனித நேயம் உள்ள ஒரு மாமனிதரா நிச்சயமா நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு 100% நீங்க பயன்படுவீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க பயன்படுவீங்க, இந்த சமூகத்துக்கு பயன்படுவீங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயன்படக்கூடிய மனிதரா நீங்க மாறிட்டா, நீங்க தான் கடவுள். நன்றி, வணக்கம். சாரோடைய ஸ்பீச்சில் அழகாக சொன்னாங்க, டு நோ சம்திங் லைக் எ பிளிஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் லைக் எ பிளிஸ் அப்படின்வாங்க. அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் மிகவும் ஒரு ஆழமான விஷயம். அந்த வகையில் பழைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு புதிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மாபெரும் சாதனை படைக்கலான்றதை நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் சார் அழகாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நோக்கி நம்ம போயிட்டுருக்க போகிறோம். என்னங்க 2016 இலக்கு நிர்ணயம். ஸோ அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுக்காக ரிச் இந்தியா நிறுவனத்தின் சாதனை தூண்கள், ரிச் இந்தியா நிறுவனத்தின் சிங்கங்கள் அப்படின்னே சொல்ல முடியும். அவங்களாம் இப்போ முக்கியமான லீடர்ஸ், ஸ்டில் நவ் நம்ம நிறுவனத்தில் தொடர்ந்து சாதனை படிச்சுட்டு இருக்கிற லீடர்ஸ் வரப்போகிறாங்க. அந்த வகையில் 2016 இலக்கு நிர்ணயம் அப்படின்றதுக்காக நம்ம ரிச் இந்தியா நிறுவனத்தினுடைய லீடர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போகிறது மிஸ்டர் சபரி சார் டீம்லேருந்து கேசி முரளி அவர்கள். நல்ல ஒரு பலத்த கரவசம் கொடுக்க முடியும். வேண்டுகோள் வந்துருங்க சார். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிபடி. என்னோடய பெயர் முரளி, சொந்த ஊர் திருத்தணி. கடந்த 2 வந்து நான் ரிச் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இலக்கு 2016 என்றும் நாம் 16. அதில் என்னோடய இலக்கு என்னென்ன, அந்த இலக்கு வந்து நமக்கா இல்லை எனக்கா சார்? இலக்கு எனக்கா நமக்கா? அது எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கடந்த 2 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அது சாதனை அல்ல, 10th எக்ஸாம் எழுதியாச்சு. அடுத்து என்ன சார் எழுதணும்? என்ன சார் +1 எழுதியாச்சு, அப்புறம் +2. 10th மார்க் நிறையா வாங்குவோமா இல்லை +2 நிறைய மார்க் வாங்குவோமா? அதுக்கும் மேலே +2 இந்த 2016 கிட்டத்தட்ட என்னோடய இலக்கு வந்து 500 சேல்ஸ் வர December 2. என்னோடய டீம் சார்பாக ஒரு 10 பேருக்கு 4-wheeler வாங்கி கொடுத்துருவேன். சின்ன விஷயமா பெரிய விஷயமா சார்? என்னை பொறுத்த வரையும் சின்ன விஷயம்தான் அது. 500 சேல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இதே அடுத்த டிசம்பரில் இதே இடத்துல நின்று பேசுவேன் நான், எத்தனை சேல்ஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனோட இலக்கு வந்து எனக்கு, என்னோடய டீமுக்கு. ஸோ இது 100% உறுதி. ஒரு சின்ன இது தான். ஆனால் தன்னுடைய ஒரு பறவை வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 மரம் செடி கொடிகளை வந்து தன்னுடைய அச்சத்தால் வளர வைக்குது. என்னது பறவை தன்னுடைய வாழ்நாளில்?
ஒரு கிளி குண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளி தன்னையும் காப்பாத்திக்கின்னு அடுத்த ஒரு குடும்பத்தையும் காப்பாத்துது. ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி, ஒரு குரங்கு, சாதாரண குரங்கு தன்னையும் வாழ வச்சுக்கின்னு மற்றவனையும் வாழ வைக்குது. நம்மளாம் யாரு சார்? நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இலக்குன்றது இப்போ சின்னதாக பெருசா சார்? நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறோம் கிளி மாதிரி, நினைச்சா வரோம் நினைச்சா போகிறோம். ஆனால் 2016 100% உறுதி, 10 பேர் காரு வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதில் வாழ்வது ஒரு முறை தான். நமது ரிச் இண்டியாவின் மூலமாக வாழட்டும் நம் தலைமுறை. விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர் 2016. தேங்க்யூ சார். கண்டிப்பாக நல்ல நல்ல மீண்டும் நல்ல ஒரு நல்ல கிளாப்ஸிங் பண்ணியிருக்கேன். நம்முடைய முரளி சார் அவர்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறுவனத்துடைய சேம்டி சார் டாக்டர் அருளானந்தம் சார் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். நம்ம இன்வைட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் ரிச்சினுடைய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சபரி சார் டீம்லேருந்து மிஸ்டர் பொன் குணசேகர் அவர்கள். நல்ல ஒரு கிளாப். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த என்னுடைய ஆர்வ நண்பர் நம்முடைய விபி சபரி சார் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மாத்மா நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் என்ற ஒரு ரிச் இண்டியாவுடைய பாடத்தை கற்றுக்கொண்டது விளைவாக, இதே கடந்த வருஷம் ஹயாத்தில் இந்த ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது சரியாக ஒரு 250 பேருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஒரு பயிற்சியாளர் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தார். அந்த நிகழ்ச்சி நல்லா மறக்கவே முடியாது. அந்த பயிற்சியாளர் வந்து நெருப்பை வாயில் போட்டு ட்ரைனிங் எடுத்து கொடுத்துருந்தார். எல்லோரும் அந்த சடனில் அப்படியே யாராவது ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் மட்டும் எழுந்து வந்தேன். அந்த வேகம் நெருப்பை வாயில் போட்டு விட்டார். நெருப்பை விழுங்கிய இந்த ஹயாத்தில் இன்றைக்கி என்னோடய உண்மையிலே அந்த சிலிருக்குது. எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் எதையும் சாதிக்க முடியும் ரிச் இண்டியாவில் இருந்தால் என்ற ஒரு வாய்ப்பை நான் கற்றுக்கொண்டேன். ஸோ இன்றைக்கி 2016 இலக்கை நாம் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கிறோம், நான் சந்திக்கிறோம். ஸோ என்னோடய டீமில் கடந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா மழை சொல்லக்கூடாது, அந்த கடும் மழையிலும் ஊத்துக்கோட்டிலிருந்து சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம நாளை சிட்டியில் இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்றால் நம்ம சாரு செஞ்சிட்ருக்கிற அந்த அருமையான கான்செப்டோட விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அந்த வகையில் ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து பயிற்சியும் முயற்சியும் கொடுத்த என்னுடைய நண்பர் சபரி சாருக்கும் என்னுடைய நண்பர் முரளி சாருக்கும் என்னோடய அணியை சார்ந்தவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, இந்த ஆண்டு என்னுடைய இலக்கு சார் சொல்கிற மாதிரி மாதம் 30 பேர் கொண்ட ஒரு குழுவை தயாரித்து 30 பேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த ஆண்டு 300 பேரை வாய்ப்பு கொடுத்து 300 பேரை உருவாக்கி 520 பிளாட்டை வந்து நிச்சயமாக இந்த ஆண்டு முடிப்பேர் என்று உறுதி கொண்டு வந்த 30 பேரையும் 300 பேராக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு புரட்சியை உருவாக்கி தருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு, அது மழையே பெய்ந்தாலும் புயலே அடித்தாலும் என்னுடைய வாழ்க்கை ரிச் இண்டியாவுடைய வாழ்க்கை ரிச் இண்டியாவுடைய நாலே சீட்டு வாழ்க்கை என்று தினமும் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறனே, 10-11 நீ இல்லை. அடுத்ததாக நம்மளுடைய லீடர்ஸ் நம்ம விக்ரம் சார் டீம்ல இருந்து வராங்க. மிஸ்டர் ராஜேந்திர குமார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஒரு மந்திரம் இதுதானே. வணக்கம் சார். சார் உற்சாகமான வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். சார் முதலில் எனக்கு என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை
ரிச் இந்தியா பயணத்தை சரியான முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் சார் விக்ரம் சாருக்கும் ராமச்சந்திரன் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய டார்கெட் மீட்டிங், இதில் உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நான் வந்து 2014 ஜனவரி மாதம்தான் ரிச் இந்தியாவுக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 193 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் சார். நான் இது இந்த பெருமை வந்து என்னை மட்டும் சாராது, எனக்கு பின்னாடி இருந்து என்னுடைய அணி, எனக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் திரு சீனிவாசப்பா, சீனிவாசலு, சிவாஜி சார், முருகையன், கிட்டத்தட்ட ஒரு 10 டைரக்டருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கர்வப்பட்டிருக்கேன் சார். காரணம் என்னென்னா, நாங்கள் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம்தான் இன்னும் இந்த 30 பேர் கொண்ட டீமை உருவாக்கி, எனக்கு அடுத்த லெவலில் உள்ள 30 பேர் உருவாக்கி இந்த 2016 இலக்கில் கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் கண்டிப்பாக முடிப்பேன்னு உறுதி கூறி, அதாவது ரெண்டு வருடத்தில் நான் முடித்த டார்கெட்டை டபுளாக இந்த வருஷம் முடிக்கணும் அப்படிங்கிற இலக்கோடு நீங்கள் வந்திருக்க எல்லாருமே அடுத்த முறை இதே இலக்கு இந்த இலக்கு மீட்டிங்கில் வந்து, டார்கெட் மீட்டிங்கில் இங்கே நின்று பேசணும், ஒவ்வொருத்தரும் டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் சந்தோஷத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடக்கும் தமிழினத்தின் புகழிமயம் தாண்டி உயர வைக்க அதன் தலையை நேரே. நம்ம சிஎம்டி சாரோட ஒரு நெகிழ்வான ஒரு உழைத்து கலைத்த மனிதருக்கு வந்து அதை கிடைக்கும்போது, அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும்போது உண்மையிலேயே உள்ளம் பூரிப்படையும். ஸோ அடுத்த ரிச் இந்தியா நிறுவனத்தின் சாதனையாளர் மிஸ்டர் சபரி சார் டீம்ல இருந்து மிஸ்டர் ரவி சார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவி. நான் வந்து 2013 ஏப்ரல் மாதம் ரிச் இந்தியாவுக்கு வந்தேன். இதே மாதிரி ஒரு ஐஆர்டி மீட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தேன். வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன், கம்பல் பண்ணி உட்கார வச்சாங்க. ஆனால் அந்த டைம் எனக்கு தெரியல கம்பெனிக்கு இந்த மாதிரி லட்சம் இருக்குது, சாருக்கிட்ட இப்படி ஒரு லட்சம்லாம் இருக்குதுன்னு நமக்கு அப்போல்லாம் தெரியாது. ரொம்ப நாள் கூப்பிட்டாங்க, ஆனால் அந்த டைம் வந்தோம். சார் ஸ்பீச் வந்து அன்றைக்கி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ரிச் இந்தியாவில் ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. வரைக்கும் சைட் விசிட்டும் சரி, ஒரு தீவிரமாக அந்த வியாபாரத்தை பண்ணி 250 சேல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். வித் டீம், எல்லா டீம் நண்பர்களாக சேர்ந்து ஒரு அணியோடு அதை செஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா, எங்கள் டீமில் சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி சபரி சாரும் சொல்லுவார், எம்டி சாரும் சொல்லுவோம், 30 பேரை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் போன வாரம் மீட்டிங்லேயே அதை டிசைட் பண்ணோம். 30 பேரை மினிமம் 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கணுன்ற லட்சியத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தோம். மினிமம் 30 பேர், மேக்ஸிமம் நிறைய பேர் நாங்கள் பிளான் பண்ணி போன வாரம் வந்து கேக்கெலாம் கட்டி 2016 இலக்கை வந்து நிர்ணயித்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மீட்டிங்லேயும் அதை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் சார் இந்த மாதிரி நடத்தும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி நாங்கள் எல்லோரும் இங்கே நிற்போம் உங்கள் முன்னாடி, சாருக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து இந்த லெவலுக்கு அடுத்த வருஷம் நம்மலாம் கொடி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு எம்டி சார். அவருக்கு எப்படி நம்ம வந்து நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கணும்? அப்படிலாம் இல்லை, நல்லா உற்சாகமாக அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இது நான் சொன்ன விஷயம் சொல்லுவேன். அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்க விபி சார், ரொம்ப அருமையான ஒரு விபி சார், கைட் பண்ணி எங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு முகம் சொல்லிக்காமல் நல்லா கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் டு சபரி சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க் யூ சார். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சூப்பரா? சூப்பரா சுமாரா? இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சுமாரா இருந்தா நல்லது இல்லைல்ல? அப்ப எப்படி இருக்கணும்? நம்மளை மாத்திடணும்ல? ஓகே,
என்னோட பேர் மொய்தீன். நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் இப்போ நிறைய பேருக்கு என்னை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல மேடையில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஹயாட் மீட்டிங் வந்து என் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு இடம் இந்த மேடை. ரிச் இண்டியா வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு நிறுவனமாக எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். இலக்கு 2016. இந்த 2016 இந்த இலக்கு அப்படின்றது வந்து, இலக்குனா இங்கிலீஷில் என்ன சார், டார்கெட். நான் எப்போவுமே சொல்லுவேன், டார்கெட் இல்லாமல் வாழ்கிறவன் வந்து மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் வாழ்கிறவனால் எதையுமே செய்ய முடியாது. எதையுமே செய்ய முடியாதுன்னா அவன் வாழ்கிறதே வேஸ்ட். ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கண்டிப்பாக அவனுக்கு கிடைச்சிருக்காது. நம்ம ஆசைப்படுற விஷயத்து மேலே அக்கறை ஒன்று வேணும் தெரியுமா? ஆசைப்பட்டோம், அதை ஆசைப்பட்டதோட நிறுத்திட்டோன்னா நமக்கு வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு மேலே அக்கறை இருக்கணும். அப்படி தான் நான் எப்போவுமே சொல்வேன், நல்லா வாழ்கிறதுக்கு ஆசைப்படணும். நல்லா வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்ட உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே கூடுதலாக அக்கறை வேணும்னு சொல்லுவேன். இந்த அக்கறை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வேணுன்ற விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் வேலை பார்ப்பேன். இலக்கு, ஸ்கூல் படிக்கும் போது 1999 +2 படிக்கும் போது ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னோட பர்சனல் தான், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரெண்டு பேர் சொன்னாங்க, திரும்பிலாம் பார்க்காத, அந்த பொண்ணை யாரோடையும் பேசாதுன்னாங்க. உடனே ஆசை அதிகமாயிடுச்சு. பக்கத்தில் போயிட்டு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ரெடினா சொல்லுங்கள், நீங்கள் எப்போ சொல்லுங்களோ அப்போ நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எப்போ? ஸ்கூல் படிக்கும் போது. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான், இவங்க தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 99 நான் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன், படிப்பு போயிட்டுருக்கு, அப்படியே லைஃப் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. 2004 அவங்க சரின்னு சொன்னாங்க எனக்கு. எப்போ சொன்னதுக்கு? 99 நான் சொன்னதுக்கு 2004 சரின்னு சொன்னாங்க எனக்கு. 2004 சரின்னு சொன்னாங்க. 2010 நான் கல்யாணம் பண்ணுறேன். இன்றைக்கி அவங்க தான் என்னோடய ஒய்ஃப். +2 படிக்கும் போது நான் சொன்னேன்னு சொன்னல, 2010 கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் வந்து சாதிச்சிருக்கேன். 2004 அவங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் 2010 அவங்களை கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணும் போது பொண்ணு வீட்டில் சொன்னாங்க, உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. பேசி சம்மதம் வாங்கியாச்சு, அவங்க ஹிந்து நான் முஸ்லீம், பேசி சம்மதம்லாம் வாங்கியாச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது முடியாதுனாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சரின்னு சொல்லும் போது நான் பேங்க் வேலையில் இருந்தேன். 60,000 ரூபாய் சம்பளம், ரிஸ்க் கண்ட்ரோல்மெண்ட் யூனிட்டோட ஹெட், ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்துட்டு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். நான் வேலையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? வளர்த்து ஆளாக்குன பொண்ணை நல்ல மாப்பிள்ளை கெட்டி கொடுங்கன்னு தானே எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கும். அந்த மாதிரி அவங்களும் சொன்னது, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அன்றைக்கி உங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் என்னோடய ஒய்ஃப் அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, மொய்தீன் சொன்னால் செய்வாப்பில் நான் கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன், சொன்ன விஷயம் அத்தனையும் இது வரைக்கும் எனக்கு செஞ்சு காட்டியிருக்காரு, என்னை நல்லா வச்சுப்பேன், என்னை நம்பிவான்னு சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக அவரை நம்பி போகிறேன், என்னை நல்லா வச்சு பாருன்னா இன்றைக்கி நான் நல்லா வச்சு வாழ வச்சுட்ருக்கேன் என்னோடய மனைவியை. இது எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இலக்கு தான் சார். நான் எப்போவுமே சொல்கிறது அந்த இலக்கு. ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு 4 நாள் ஆனோன்னு அதை பற்றி மறந்துட்டு திரும்ப வேறு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறது முட்டாள்தனம். வேணும்னா அது வேணும். வேணுன்றதுக்கு என்ன மாதிரியான வேலை செஞ்சால் நமக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ரிச் இண்டியான்ற பேனர் எனக்கு கிடைச்சிது. ரிச் இண்டியான்ற பேனர் கிடைக்கும் போது நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன டெசிக்னேஷன் இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டெசிக்னேஷன் ஈஸியாக கிடைச்சதா கஷ்டமா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு கம்பெனிக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட 7-8 வருஷம் பேங்கிங் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வரும்போது அன்றைக்கி இருந்த ஒரு நபர் சொன்னார், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக கொடுக்குறோம், இஷ்டம் தான் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நிறுவனத்தோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது எனக்கு. இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 50-60 பக்கம் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அன்றைக்கி வெறும் 16 பக்கத்தில் ஒரு ப்ரொஃபைல். அந்த 16 பக்கம் என்னை யோசிக்க வச்சுது. ஒரு ஒரு பேஜ்லேயும் ஒரு ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. வீட்டில் போய் சொல்லும் போது எங்கள் அப்பா அலட்சியப்படுத்தினார். குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப சாதாரணமாக அலட்சியப்படுத்தினாங்க, ரியல் எஸ்டேட்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, மார்க்கெட்டிங் சொல்கிறேன்னாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் அனுபவம் இருக்குது எனக்கு. எந்த மாதிரி அனுபவம்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட அனுபவம் இருக்குது. இது என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச நபர்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க, திரும்ப மார்க்கெட்டிங்னா கஷ்டம். அப்போ நான் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னேன், மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியும், எப்படி ஒன்றால் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேல்ல போய், அந்த பொண்ணு 2004 சரின்னு சொல்கிற வரைக்கும் அவள் பின்னாடி எவ்வளோலாம் சுற்றி எவ்வளோலாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் தெரியுமா எனக்கு. அவங்க என்னை நல்லவன் ஏற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும்.
காலேஜில் போய் நிற்கிறது, ஸ்கூலில் போய் நிற்கிறது, அவங்களுக்கு படிக்கிற கிளாஸை ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் நின்று நான் நல்லவன் தெரியுமா உத்தமன் தெரியுமா என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்கள யோசிக்கிற அளவுக்கு நான் கொண்டு வரேன். அப்போ எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும். அவங்க படிக்கிறது ஒரு காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜ் உள்ளே போயிடுவானா, ஆனால் வாசலில் காலையிலேருந்து வெயிட் பண்ணுவோம், அது மார்க்கெட்டிங் தானே. இந்த மாதிரிலாம் லைஃப்பை வந்து கொண்டு வந்தேன் நான். ஏன்னா வேணும்னு முடிவு பண்ணிட்டோம், வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆஹா போக முடியாது, அவங்க அப்பா அடிப்பா திட்டாரு, நமக்கு அது வேணும், வேணும்னா என்ன பண்ணும், அடியோ திட்டோ வாங்கி தான் ஆகணும். கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும், நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஈஸியாக கிடைச்சா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு எப்போவுமே ஒருத்தர் சொல்லுவார், ஈஸியாக கிடைச்சா வேல்யூ இல்லைன்னு வாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிற ஒரு ஒரு விஷயங்கள், சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, ஈஸியாக எதுவுமே கிடச்சதில்லை. நான் சக்ஸஸ் பண்ணதுக்கு அதுதான் காரணம், ஈஸியாக எதுவுமே கிடச்சதில்லை. ஒரு செல்ஃபோன் ஆகட்டும், 72,000 ரூபாய் சொன்னான், ஆசைப்பட்டோம், வாங்கிறதுக்கு கஷ்டம்தான், ஆனால் வாங்க முடிஞ்சது. காரணம் என்னென்னா எனக்கு அதுதான் வேணும்னு முடிவு பண்ணுறோம். வேணும்னு முடிவு பண்ண விஷயங்கள் லைஃப்பில் டார்கெட் ரொம்ப முக்கியம் சார். டார்கெட் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டம். டார்கெட் எப்படி இருக்கணும்னா, உன் வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறை வேணும், அந்த அக்கறையோட லைஃப்பை நல்லா பயணம் பண்ணது தொடங்கணும். அன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போது நான் சரின்னு சொன்னேன், 2004 அவங்க சொன்னாங்க இல்லையா, 2010 கல்யாணம் பண்ணுறேன். 2010 கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் லைஃப் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, வேலை இல்லை, இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போ தான் ஒரு நாள் காமராஜர் அங்கத்தில் ஒரு நிகழ்வு, கம்பெனியோட 9வது வருஷம் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. ரிச் இண்டியாவுக்குள்ள வந்தேன், பார்த்தேன், நமக்கு செட் ஆகும் ஆகாதான் நிறைய விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது. ஆனால் காமராஜர் அங்க ஃபங்க்ஷனில் வந்து உட்கார்ந்தேன். உட்காரும் போது காலையில் நிறைய கெஸ்ட் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் எதுலேயே நான் உட்காரல, 9:30-10 o'clock உள்ளே வந்தேன். ஜே ஜெஜன் ஜனம் இருந்தது, உட்கார்றதுக்கே இடம் இல்லை. நமக்கு என்ன தோணுச்சு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுப்பா, இதில் நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன். வெளியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு எம்டி சாரோட ஸ்பீச் இருக்குது, அதுக்காவது வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்பீச் அவரோட ஸ்பீச், ஏன்னா 16 பக்கம் ப்ரொஃபைல் சொல்லும் போது இவ்வளோ சின்ன வயசில் ஒரு நபர் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாருன்னா இவர்கிட்ட ஏதோ இருக்குது, அது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அன்றைக்கி ரிச் இண்டியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற எண்ணம் இல்லை, இவர்கிட்ட ஏதோ இருக்குது, அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ரிச் இண்டியான்ற பேனருக்குள்ளே அன்றைக்கி மீட்டிங் வந்து உட்கார்ந்தேன். சார் அன்றைக்கி தான் பேசினார், கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அவரோட ஸ்பீச் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. கேட்டோன்னா முடிவு பண்ணேன், இங்கே தாண்டா என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கேன். அன்றைக்கி இந்த பேனருக்குள்ளே நான் வரும்போது என்கிட்ட இருந்தது ஒரு பல்சர் பைக் தான் இருந்தது, பல்சர் 250 பைக் இருந்தது. பேனருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் லைஃப் பெருசாக மாறிச்சு. அந்த பல்சர் பைக் இருக்குல்ல, ஸ்கூல் படிக்கும் போதே புல்லட்டு சவுண்டு கேட்டால் அப்படியே ஒரு ஆசை எதிர்பார்ப்பேன், புல்லட் எங்கடா போகுதுன்னு எட்டி பார்ப்பேன், யாரா நீனா கூட தள்ளி எட்டி பார்ப்பேன். ஏன்னா அந்த சவுண்டு பெருசானா நான் புல்லட் ஆகணும்னு ஆசை. ரிச் இண்டியாவுக்குள்ள வந்து 5வது மாதம் 1,28,000 ரூபாய் நெட் கேஷ் கொடுத்து நான் பண்ண பிஸ்னஸில் வந்த வருமானத்தில் வாங்கின புல்லட் அது ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் லோனில் தான் வாங்கினேன் எல்லாமே. அந்த நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது என்னோடய புல்லட், நெட் கேஷ் கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் 1st வருஷம் என்னோடய ஒர்க் என்னன்றதை பார்த்து, என்னோடய வளர்ச்சியை பார்த்து நிறுவன தலைவர் எம்டி சார் என்ன பண்ணாங்க தெரியுமா, 4 EcoSports கார் எனக்கு அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க 1st வருஷமே. அது எனக்கு பெருமையை கொடுத்தது. அப்படியே என்னோடய வளர்ச்சி ரொம்ப பெருசாக மாறி வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறுவனமும் நிறுவன தலைவரும் தான். விஷயம் பிஸ்னஸ் இதுன்னு சொல்லிட்டாங்க, லைஃப் இதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்ச உடனே லைஃப்பில் டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணோம்ல, என்னோடய இலக்கு அடையினா எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம். நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரைட்டு. எங்கள் அப்பா சொல்வார், அழகாக சொல்வார், தம்பி நீ ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டே நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக கை நீட்டி தான் வேலை செய்யணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, 30 வருஷம் 35 வருஷம் ஹார்பரில் வேலை செஞ்சேன், வெளியில் கூப்பிட்டு இந்த டேட்டுக்குள்ளே நீங்களாக ரிசைன் பண்ணிங்கன்னா இந்த பணம் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பணமும் கிடைக்காது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி வெளில அமிச்சான். அதனால் நீ ஒருத்தங்கிட்ட வேலைக்காரனாக இருக்காத, பிஸ்னஸ் மேனாக மாறினார். பிஸ்னஸ் மேனாக மாறினோம்னா நமக்கு பணம் வேணுமே, இன்வெஸ்ட் பண்ண பணம் வேணும்ல. இங்கே வந்து நான் 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணல, இவ்வளோ பெருசாக மாறின காரணம் என்னென்னா எல்லாமே நிறுவனம் பண்ணுது, ஆனால் நிறுவனம் பயன்படுத்திக்க சொல்லுது, அதை கூட பயன்படுத்திக்காமல் இருப்பேனா நான், யோசிச்சு பாருங்க. அப்போ பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ப்ரொஃபைலை ஒரு இடத்துக்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்ட சேல்ஸ் பேசுகிறோமா இல்லை பிஸ்னஸ் பேசுகிறோமான்றது மைண்ட் செட் கிடையாது. என் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும், என் நிறுவனம் எப்படின்றது தெரியணும், நிறுவனத்தை நடத்துகிறவங்க எப்படின்றது தெரியணும், நிறுவனம் எப்படிலாம் தாண்டி வந்து நாங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியணும். காரணம் என்னென்னா இதை தெரியப்படுத்தினாலே இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுன்ற எண்ணமும் வந்துடுது, பிஸ்னஸ் பண்ணுன்ற எண்ணமும் வந்துடுது. இதை சொல்கிறதுக்கு நம்ம கஷ்டமா, அன்றைக்கி நான் பண்ணது இதுதான். நான் சக்ஸஸ் பண்ணதோட காரணம் இந்த மாதிரிலாம் தான் பண்ண முடிஞ்சது. விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி வந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி இலக்கு 2016, ஒரு வருஷமும் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வருஷமும் வேணுன்றதுக்கு போராட்டம் இருக்குது. போராட்டம் இல்லாமல் கிடைக்குதுன்னா அது வந்து வேணும்னு நான் நினைக்கிறதா இருக்காது.
ஈஸியாக ஒன்று கிடைச்சதுன்னா அது வேணும்னு நான் நினச்சது ஒரு விஷயமா இருக்காது. எனக்கு வேணுன்ற விஷயம் போராடி தான் கிடைக்குது. அந்த போராட்டம் அதிகமாக இருக்கும் போது நமக்கு என்ன பண்ண தெரியுமா, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. போராடி இதை செய்யணும்ட்டு முடிவு பண்ணியாச்சு, இது வேணும். இந்த வருஷம் நான் நினச்சேன், ஜனவரி ஆரம்பிச்சோன்னே நினச்சேன் என் மனைவி குழந்தைங்க எல்லாரையும் ஃபாரின் ட்ரிப்பை கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். ஏன்னா போன வருஷம் எம்டி சார் கூட நான் ஃபாரின் ட்ரிப் போகும்போது ஒரு பேங்காக்கில் நடந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். டால்ஃபின் ஷோவில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். என் குழந்தை அந்த வீடியோ திரும்ப 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 ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துச்சு. என்னடா செல்லாம் பார்க்குற அப்படின்னு கேட்டேன். இது நல்லாயிருக்கு டாடி, நேராக போய் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். குழந்தை ஆசைப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. என் குழந்தைக்கு வேறு 4 வயசு தான் இப்போ. அந்த குழந்தை ஆசைப்பட்டுடுச்சு, டிக்கெட் போனோம், ஃபிக்ஸ் பண்ணோம், கூப்பிட்டு போய் அதே டால்ஃபின் ஷோவில் உட்கார வச்சு அந்த குழந்தை பார்க்கும்போது அதை பார்த்து நான் பட்ட சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். சூப்பராக இருந்தது சார். சார் அழகாக சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்களுக்கு செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்தா அந்த சந்தோஷம் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் நான் அனுபவிச்சேன். ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போனேன் என்னோடய ஒய்ஃபை, அதாவது அந்த பேராஷூட்டில். பேராஷூட்டில் ஏறுற வரைக்கும் சொன்னேன் நான், செல்லம் நீ திரும்ப கீழே வந்தால் சந்தோஷம், இல்லைனா பயமுறுத்தி என் ஒய்ஃபை நான் பேராஷூட்டில் அமிச்சேன். ஆனால் கீழே வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னொரு தடவை டோக்கன் வாங்குறேன். ஆசைப்பட்டாங்க சார், கடலுக்கு நடுவில் கூப்பிட்டு போய் கடலில் உள்ளே இறக்கிட்டேன். கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபிஷ்லாம் மேலே படுது, மேலே படும் போது அவங்க பட்ட சந்தோஷம் கிட்டேருந்து பார்க்க முடியுதுல்ல நம்மளால. நம்ம கூட இருக்கவங்க என்ன மட்டுமே நம்பி வந்தாங்க, என் புருஷனை பார்த்துப்பான்னு சொன்னாங்கல்ல அன்னைக்கு. அந்த வார்த்தை, அந்த சந்தோஷம், அந்த நினைவு எப்படி இருந்ததுன்னா அங்கே உட்காரும் போது தான் சார் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமா அது. நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ற விஷயமே இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒன்று ஒன்றா நல்லா வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு ஒரு ஸ்டெப்பை நான் வளர்ந்ததுக்கு வாழ்ந்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறுவன தலைவர் பேசுகிற ஒரு ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே உள்ளெடுத்து வச்சுப்பேன். இதில் நான் நல்லா வரணும்டா, இப்படி நான் இருக்கணும்டா, இப்படி வாழ்றது சரியில்லை, இப்படி வாழணும், இந்த மாதிரியான எண்ணம். இதெல்லாம் எப்படி பேஸ் உருவாச்சுன்னு தெரியுமா, இலக்கு. இந்த இலக்கு என்னன்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டதோடு மட்டும் விடாமல் அது மேலே அக்கறைப்பட்டேன். நான் நல்லா வாழணும், ரைட்டு, நல்லா வாழணும் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் நல்லா வாழ்றது கூட அக்கறை செலுத்தினா என்ன ஆகுனா இன்னும் பிரகாசமாக இருக்கும். அந்த அக்கறை வந்து கண்டிப்பாக இருக்குது, எல்லாருக்குமே வேணும். இந்த மாதிரி லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கிராஸ் பண்ணி வந்த விஷயங்களுக்கு நடுவில் அடுத்ததாக ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன வந்திருக்கு இப்போ இந்த வருஷம், அதாவது 2015 எப்படி இருந்ததுன்னா, ஒரு 3 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த வருஷம் 3 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஆசைப்பட்டேன், ஒரு டைம் பாஸ்போர்ட் எடுத்து 10 வருஷம் எக்ஸ்பைரி ஆச்சு. என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ண எங்கே வந்து தெரியுமா, ரிச் இந்தியாவில் வந்து தான் நம்ம ஃபாரின்கே கிளம்ப போகிறன்ற எண்ணம் வந்தது. அப்போ இங்கே என்ன இருக்குது சார், விஷயம் புரியுது அவங்களுக்கு, இங்கே நல்ல வளர்ச்சி இருக்குது, இதை பயன்படுத்த கற்றுக்கணும் நம்ம. நம்ம லீடர்ஸ் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, கேட்டோம் விட்டோம் அப்படின்னா ஜெயிக்கவே மாட்டேன். கேட்ட விஷயத்தை பயன்படுத்தும், உனக்கு தூக்கம் வரக்கூடாது, மண்டைக்குள்ளே குடையணும். எனக்கு ஒன்று வேணும்னா குடையும், எனக்கு தூக்கமே வராது, எனக்கு தூக்கமே வராது, அது அடையிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, அது அடையிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிப்பேன், அதை பற்றி பேசுவேன், அதுக்கான கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதை செலுத்துனீங்கனாலே இதுதான் டார்கெட் உங்களுக்கு. லைஃப் நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் மட்டும் வாழணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா வந்த அடுத்த நிமிஷம் வந்து உங்கள் கூட இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அது பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, டார்கெட் 2016. இந்த 2016 நான் ஒரு இலக்கு, நான் சொன்னேன் வரும்போது வெறும் 2-வீலர் பல்சர் பைக் இருந்தது என்ன. அதுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் கூட இருக்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்களுக்கே ஒரு 4 பேர்கிட்ட கார் இருக்குது. வளர்ச்சி இதெல்லாம், நான் வரும்போது 2-வீலரில் வந்தேன், என்கிட்ட ஒரு 3 கார் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு 4 கார் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு நிறுவன தலைவர் சொல்கிற விஷயங்கள் கேட்டு பயன்படுத்த தெரிஞ்சது. சார் சொல்லிட்டாங்க இது இப்படி பண்ணலாம், என்ன எதுன்றது கேள்வி கேட்குறன்ற அவசியமோ தேவையோ கிடையாது. சார் சொல்லிட்டார், ஆராயாமல் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அதில் விஷயம் இருக்கும். இதை புரிஞ்சுக்க முடியுதில்ல, புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் பசங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்ல ஒன்றே ஒன்றுதான், இதை செய், இதை செஞ்சால் வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கி செஞ்சால் அத்தனை பேருக்குமே வளர்ச்சி இருக்குது. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய லீடர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க அத்தனை பேருமே பெருசாக சக்ஸஸ் பண்ணுன்றதான் எங்களோட ஆசை. எங்களோட ஆசைன்றது இந்த ரிச் இந்தியா நிறுவனத்தை சார்பாக நான் கேட்குறேன், இங்கே இருக்க அத்தனை பேருமே லைஃப் ஸ்டைல் பெருசாக மாறணுன்றது தான். ஆப்ஷனே வச்சுக்காதீங்க, வேணுன்ற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே, தடுமாற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கவே இருக்காது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதை தாண்டி வெற்றின்ற ஒரு விஷயம் வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லடா அப்படின்னு தோணும். அந்த எண்ணம் வர வரைக்கும், நீ ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருன்னு சொல்கிற மாதிரி, உனக்கு தேவைன்ற விஷயம் கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். இந்த வெற்றி கிடைக்கும். 2016 எனக்கும் நிறைய இலக்கு இருக்குது. எனக்கு அடுத்த லீடர்ஸ் உருவாக்கியிருக்கேன், இன்னும் அதுக்கடுத்த லீடர்ஸ், இவங்களோட லைஃப் ஸ்டைல் பெருசாக மாறணுன்ற கான்சன்ட்ரேஷன் இந்த 2016 அதை சிறப்பான முறையில் செய்வேன். அது நிறுவன தலைவரும் நிறுவன தலைவியோட ஆசீர்வாதத்தோடு செய்வேன்ற ஒரு நம்பிக்கையோட இங்கே உங்ககிட்ட விடைபெறேன். நன்றி, தேங்க்யூ.
அடுத்து நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய ரிச் இந்தியாவின் சாதனையாளர் மிஸ்டர் பாலுசா டீம்லேருந்து வராங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள். நல்ல ஒரு பலத்தை கரவசம் கொடுத்தது. என்னை வாழ வைத்த ரிச் இந்தியா நிறுவனத்திற்கும் நிறுவன தலைவர் டாக்டர் அலாம் சாருக்கும் என்னுடைய விபி மணப்பாறை பாலசுப்ரமணியம் சாருக்கும் இந்த நேரத்தில் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். 2012 டிசம்பர் 30 கோயம்புத்தூரில் அன்னூர் தெலுங்குப்பாளையம் ஒரு ஊரில் புது சைட் ஒன்று லான்ச் பண்ண நாள். இது இந்த நாளில் தான் நான் நிறுவனத்திற்குள் உள்ளே வந்தேன். அதே நாளில் இன்றைக்கி ஸ்டேஜில் ஒரு சாதனையாக இருந்து பெருமை பெருமையாக இருக்குது. முப்பத்தி ஓராம் தேதி இதே மாதிரி ஒரு இலக்குன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் தான் நான் சென்னையில் வந்து நிறுவனத்தோடைய மீட்டிங்கை அட்டன் பண்ணேன். அன்றைக்கி நான் என்னுடைய விபிட்ட சொன்ன விஷயம், என்னுடைய வாழ்நாள் ரிச் இந்தியாவில் தான், அந்தளவுக்கு ஒரு பிரமாணமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அன்றைக்கி பெருமையாக ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை சொல்லி ஷேர் பண்ணிட்டு தான் அந்த நிறுவனத்துக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி மிகப்பெரிய அளவுள்ள சாதனைகளை நோக்கி போய்கிட்டுருக்குறோம். இந்த நிறுவனத்துக்கு வரல நான் முதல்ல என்னுடைய இலக்கு என்னதாக இருந்துச்சுன்னா கடன்கள் அடையணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் வங்கி பணியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு 8 வருஷமாக இருந்ததில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கடனில் இருந்தேன். இந்த கடனை அடைஞ்சாலே போதும்னு நினச்சி என்னுடைய இலக்காக வச்சு நிறுவனத்துக்குள்ளே வந்தேன். வந்த 6 மாதத்தில் எனக்கு கடனை ஃபுல்லாக அடைச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என் லைஃப்பில் வந்து பைக்குங்கிற விஷயம் சொந்தமாக வாங்கவே முடியல. பேங்கில் இருக்கையில் அடுத்தவங்க பைக்கு என்னுடைய மைத்தூர் பைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பைக் வாங்கணும்னு நினச்சேன். 1-க்கு 2 பைக்கு வாங்கினேன். கார் வாங்கினேன். அடுத்த வருஷம் விலக்கு பண்ணேன். நான் மட்டும் கார் வாங்காமல் என்னோடய அணியில் 2 பேரை கார் வாங்கிச்சேன். மிஸ்டர் பிரபு அம்சோதரி 2 பேர் கார் வாங்கினாங்க. ரொம்ப பெருமையாகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய அணியில் கிட்டத்தட்ட 50 பேர் பைக் வாங்கினாங்க. ஸோ இந்த 2016 இலக்கு 2-3 நாளாகவே என்னுடைய ஆசைகள் இந்த இலக்கு நோக்கி தான் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம நிறுவனத்தில் அந்த ப்ரோக்ராம் நடந்தோடனையும் இந்த இடத்துல இதை நான் டிக்ளேர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டது. கரெக்டாக அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நிறுவன தலைவருக்கும் பாலசாருக்கும் திருப்பியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த உடனே இலக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னுடைய சொந்த ஊரில் 20 லட்சம் ரூபா மதிப்பில் ஒரு வீடை கட்டியிருக்கிறேன். இந்த விட இலக்கு சென்னையில் வந்து குறைஞ்சது 1 கோடி ரூபா மதிப்பில் ஒரு வீடு வாங்கணும். அதுக்கு இலக்கு என்ன வச்சுருக்கிறேன்னா இந்த வருடத்தில் குறைஞ்சது 600 சேல்ஸ் என்னோடய டீம் மூலமாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். என்னுடைய அணியில் குறைஞ்சது 2 பேரை அவங்க சொந்த ஊர்லேயாவது வீடு வாங்க வைக்கணும். 10 ஒரு 20 பேரை வந்து கார் வாங்க வைக்கணுங்கிற இலக்கோட இந்த வருஷத்தை நான் அடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கம்பெனியோட டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கும் மேலே கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இன்றைக்கி வந்து மிக அருமையாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் என்னுடைய சாதனையை என்னுடைய இலக்கை வந்து அழகாக அடையிறதுக்கு வழிவகுக்கும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பாறை பாலுசார் டீம்லேருந்து வராங்க மிஸ்டர் வேலுசாமி. கிவ் எ பிக் அப்ளாஸ் மை ஃபேன்ஸ். சாதனையாளர் நம்மளுடைய சக தோழர் நல்லவர். வாழ்க்கையில் சாதனையாளர் சாதனை அப்படின்னா நினைப்பேர் தெரியாது. அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலம் உண்டு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தங்கராஜன் அதுக்கு முன்னாடி பேசினாங்க. 2000 லாஸ்ட் இயர் இதே டேட்டில் கோயம்புத்தூரில் ஒரு சைட் லான்ச் பண்ணாங்கன்னு. அப்போது நான் ஜாயின் பண்ண புதுசு தான். அப்போது போயிட்டுருந்தேன். ஒரு இலக்கெலாம் இல்லை. இலக்குனா நினை தெரியாது. என் வாழ்க்கையில் இலக்குனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது இங்கே ரிச் இந்தியாவில் வந்துட்டு அதுக்கப்புறம்தான். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டினது முதல்ல அவருக்கு முதல்ல என் குடும்பத் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டால் என் வாழ்க்கையில் வந்துட்டு எங்கள் குடும்பத்துலேயும் சரி எனக்கு சார்ந்தவங்களும் சரி உன்னால் இது முடியும் அப்படின்னு நான் என் வார்த்தையில் நான் காதில் கேட்டதே கிடையாது. காரணம் என்னென்னா எதை சொன்னாலும் அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் முடியாது, என்ன செட் ஆகாது, என்ன முடியாகாது அப்படிங்கிற கேள்வி கேட்டது எங்கள் மணப்பாறை பாலு சார் தான். காரணம் என்னென்னா எதையுமே உன்னால் முடியும், எதையிலே உன்னால் முடியும் அவருக்கே தெரியும். ஒரு விஷயம் வந்து இவனால் முடியுமா முடியாதான்னு அவர் மனசுக்குள்ளே அந்த டவுட் இருந்தாலும் அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்ட்டு. நான் ரிச் இந்தியாவில் 2013 இதே மாதிரி தான் ஐயாத்து மீட்டிங்கில் இதே ஹோட்டலில் ஒரு அந்த 3வது தூணில் உட்காரக்கு கூட இடம் இல்லாமல் காலையில் 5:30 AM நைட்டு ஈவினிங் 6:30 வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். கால் வலி, செம வலி. கோயம்புத்தூரில் ட்ரெயினில் வந்தேன், அன்ரிசர்வில் வந்தேன். அங்கே உட்காரக்க இடம் இல்லை. நைட் ஃபுல்லாக நின்றுட்டு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு
இங்கே மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது வலி, செம்ம வலி எனக்கு. ஆனால் இன்றைக்கி நான் இதே ஸ்டேஜில் வந்து பேசுகிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வலி வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது எனக்கு இப்போது. காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் நிறையா வெற்றிகள் இங்கே பார்த்துட்டேன். நான் ரிச் இண்டியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இலக்குன்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு விஷயம் இருந்துச்சு மனசில், என்னென்னா நான் நீ ஞாபகம் இருக்குது, இன்றைக்கி நைட்டு நான் தூங்கும்போதுலாம் நினைப்பேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கையும் ஒரு காலும் வரலை. அப்போது எங்கள் அப்பா எங்கள் சொந்தத்தில் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, எந்த பணமும் ரீஃபண்ட் ரிட்டர்ன் வரலை. அந்த டயத்தில் எங்கள் அப்பா கையில் வந்தப்போ யாருமே ஹெல்ப் பண்ண வரலை. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் சொந்த ஊரில் மதுரை பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் நாட்ராசன் கோட்டைங்கிற ஊரில் எங்களுக்குன்னு இருந்த சொந்த இடம், அது யார்கிட்ட அடமானம் வச்சோன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோட சொந்த பங்காளிகிட்ட அடமானம் வச்சோம். வெச்ச பணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தான் வச்சோம். வச்சு அந்த பணம் வந்து நாலுக்கு நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா கேட்டாங்க. எங்களால் திருப்ப முடியல. எங்கள் அப்பா மாட்டு வண்டி ஓட்டுறாரு கோயம்புத்தூரில், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஆசை இருந்துச்சு அது திருப்பணுன்ட்டு. ஆனால் திருப்பணுங்கிற எனக்குள்ளே எனக்கே கான்ஃபிடென்ட் கிடையாது திருப்பம் அப்படின்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட் வந்ததே வந்து இது ஐயா தோட்டலில் அந்த 3வது தூணில் நின்றுட்டுருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த ஈஸ்ட் இந்தியாவில் வெற்றியாளராக நின்றிருந்தவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க பண்ணது அவங்க நினச்சதெல்லாம் இதே மாதிரி தான் சொல்லிட்டுருந்தாங்க. சொல்லும்போது ஏன் இவங்களால முடியுது நம்மளாலே முடியக்கூடாதுன்னுங்கிற சூழ்நிலை தான். இது முடிச்சுட்டு பாலுசார்கிட்ட நான் பேசிட்டு போது சொன்னாங்க, உனக்கு என்ன வாழ்க்கை இலக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பிரச்சனையை சொன்னேன், நீ ஒன்றும் பண்ணாத, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே வா, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டே வா, கண்டிப்பாக அது முடியும் அப்படின்னாங்க. இங்கே நான் ஜாயின் பண்ணி 6வது மாதத்தில் 7 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாரு பாலு சார். என் கையில் நான் பிஸ்னஸ் பண்ணி 7 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு இங்கிருந்து நான் போகிறேன், கோயம்புத்தூர் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போகும்போது என்ன காரணம்லாம் தெரில, அந்த இடத்துல 7 லட்சம் ரூபா பணம் கொண்டு நான் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாட்டில் சொல்லலை பணம் கொண்டு வரேன் அப்படின்லாம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா அடமானம் வச்ச அந்த இடம் வந்து ஊரில் ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தா 6.25 லட்சம் ஏலத்துக்கு வந்திருக்கு. நான் கொண்டு போகிற போனேன் எவ்வளோ 7 லட்சம். அன்றைக்கி உண்மையாக நினச்சிட்டு போனேன், அந்த 7 லட்சம்னு என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அந்த கடவுளாக பார்த்து வாழ்க்கையில் நான் மறுபிறவி எடுத்த மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் அந்த எங்கள் ஊரில் நாட்ராசன் கோட்டையில் போயிட்டு அந்த இடத்த மீட்டு கொடுக்கும்போது எங்கள் அப்பாக்கிட்ட கண்ணில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு வந்து அளவே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் நினச்சி அழுவேன் நான், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும். போன மாதமெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கெலாம் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து, வந்துருங்க வந்துருங்க அப்படின்ட்டு. செத்தாலும் இங்கே தான், வாழ்ந்தாலும் இங்கே தான் அப்படிங்கிற முடிவோடு தான் ரிச்சின்றாக்கள் வந்தோம், இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். இது வரைக்கும் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன், சம்பாரிச்சு வீட்டிலலாம் பண்ணியிருக்கேன். எங்கள் ரிலேஷன் வீட்டில் நான் வந்து முதல்ல தீபாவளிக்கெலாம் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போவேன், எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம். அப்போல்லாம் போகும்போது என்ன சொல்லுவாங்க, என்னத்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது, பாப்பா நல்லா இருக்கியா, வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, ஏன் நல்லா இருக்காங்க அத்தை அப்படின்மே. சரிப்பா சாப்பிட்டியாப்பா, இல்லை அத்தை அப்படின்மே. சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிடுவேன். எங்கள் ரிலேஷன்ஸ் வீடு ஒரு 12-13 வீடு இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்க ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க உட்காருப்பா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. கொடுத்து போட்டு தண்ணியும் கூட குடிக்க மாட்டேன், ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, சுரேஷ் எப்போ வருவார், வேலுச்சாமி எப்போ வருவார், வேலுச்சாமி எப்போ வருவாருன்ட்டு. நான் சொல்லியிருக்கிறேன், யார் கேட்டாலும் சொல்லுங்கள் வேலுச்சாமி வாழ்க்கை இனிமேல் சென்னையில் ரிச் இண்டியாவில் மட்டும்தான் அப்படின்ட்டு. என் ஒய்ஃபு நானும் பைக்கில் போயிட்டுருக்கும்போது லவ் மேரேஜ் பண்ணேன் 2009ல். ஒரு 100-200 ரூபா பொருளும் கூட என் ஒய்ஃப் கேட்பா, இதெல்லாம் வாங்கிக்கலாமாப்பா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன்ப்பா சேலரி வந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்மா. ஒரு 1000-2000 ரூபா மதிப்புள்ள பொருள்லாம் வாங்கலாம்னு ஆசைப்படுவேன். ஆனால் காரு, பெரிய பெரிய கார்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையே வராது. காரணம் என்ன, நான் வாங்க மாட்டோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பைக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் காரு வாங்கினேன், எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ என் ஒய்ஃபு நானும் எங்கேயாவது வெளியில் சென்னைக்குள்ளே சுற்றும் போது இப்போ அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இப்போ வாங்கினா இந்த மாதிரி வீட்டு வாங்கணும்ப்பா, 2 வருஷத்தில் இந்த மாதிரி வீட்டு வாங்கணும்ப்பா அப்படி ஒவ்வொரு வீட்டை காட்டுறா. அவளுக்கு இன்றைக்கி எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை அவங்க மனைவி மேலே இன்றைக்கி வந்திருக்க காரணம் வந்து இந்த ரிச் இண்டியா தான். இதனால வரைக்கும் இந்த நம்பிக்கை எனக்கு யாருமே வந்தது, யாருக்குமே வந்தது கிடையாது என் மேலே. இந்த ரிச் இண்டியா வந்ததுக்கப்புறம் தான் நான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதுக்காக வாழ்ந்தாலும் இங்கே தான், செத்தாலும் இங்கே தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டு. இந்த வருஷம் 2016 என் இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 முடியறதுக்குள்ள வர கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு 1 கோடி ரூபாயில் வாங்கி என் ஃபேமிலியோட நான் குடி போவேன்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததா பாலு சார், சாருடைய டீமில் மிஸ்டர் சேகர், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ்.
ரிச் இண்டியா குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர் மதிப்பிற்குரிய டாக்டர் அருளானந்த் சார் அவர்களுக்கும், என்னுடைய பிஸ்னஸ் குரு திரு மணப்பாறை பாலசுப்ரமணியம் சார் அவர்களுக்கும், மற்றுமுள்ள ரிச் இண்டியா குழுமத்தின் வைஸ் பிரசிடென்ட் அண்டு நண்பர்கள், புதிதாக 2016 என்ற இலக்கை நோக்கி பணம் சம்பாதிப்பது மட்டும் குறிக்கோளாக இல்லாமல் மனிதநேயம் என்ற ஒரு இலக்கை அடைய இங்கே வந்திருக்கும் புதிய நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என்னுடைய பேர் எம் சேகர். நான் வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகின்றது. இதற்கிடையில் 25 வருடமாக என்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அனுபவிக்காத சில என்ன சொல்லுவது மீன்ஸ் அதாவது பண வசதி சொல்ல அதாவது பண ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில் செட்டில்மெண்ட் இங்கே வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் 2016 அதாவது 2015 என்ன இது வரைக்கும் நடந்தது என்ற ஒரு பக்கமாக இருந்தாலும், 2016 என்ன அடைய வேண்டும் என்பது என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அணியுடைய சார்பாகவும், 2016 குறைந்தது 45 கோடி என்னுடைய தரப்பாக என்னுடைய கம்பெனி ரிச் இண்டியாவுக்கு டர்ன் ஓவர் செய்ய என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் சங்கராய் சார். ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. 45 crores அவருடைய டர்ன் ஓவர் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இன்வைட் பண்ண போகிறது மிஸ்ஸஸ் அனுஜா ராமச்சந்திரன் சார். எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ என்னோடய பேர் வந்து அனுஜா. நான் வந்து 2013 வந்து இந்த நம்ம ரிச் இண்டியா நிறுவனத்தில் மார்ச் 23 வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்னஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்தது 2000 தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த 15 வருஷத்தில் பண்ணது இல்லாமல் இந்த 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் எங்கள் டீமில் நாங்கள் பண்ண சேல்ஸ் கிட்டத்தட்ட 700+ பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அவ்வளோவா பேச வராது. ஆனால் எனக்கு சார் சொல்லியிருக்காங்க, யாராருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை பண்ணுங்கள், ஜெயிக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னால் கண்டிப்பாக வந்து சேல்ஸ்க்கு 100% எடுக்க முடியுங்கிறது, நான் கூட்டு போகிற கஸ்டமரை எடுக்க முடியுங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதை கண்டிப்பாக செய்வேன். அது மட்டும் இல்லை, இப்போ 2015 விட்டுருங்க, 2016 என்னோடய இலக்கு குறைஞ்சது 15 கோடிக்கு என் டீம் சார்பாக நான் சேல்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். இதுக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோடய டீம் மெம்பர்ஸ் இடிஸு பிடிஎம் எம்எம் எல்லாருக்கும் நான் வரத சொல்கிறேன். இன்னும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் டீம் சார்பாக மட்டும் கிட்டத்தட்ட 350 பேர் இருப்பாங்க. இப்போ வர்ற 18ஆம் தேதியிலேருந்தே நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் 9:00 ஈவினிங் 7:00 வரைக்கும் கண்டிப்பாக ஆஃபீஸில் இருந்து கண்டிப்பாக என்னோடய டார்கெட்டை நிறைவேற்றணும் உறுதி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது விக்ரம் சார் டீம்ல இருந்து வராங்க மிஸ்டர் சிவாஜி. கிவ் எ பிக் அப்ளாஸ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். சார் ரெகனைஸ் பண்றதுக்காக நம்மளுடைய சிஎம்டி சார் ஆன் தி ஸ்டேஜ். Thank you சார். மாபெரும் சபைதனில் வாழைகள் விழுகிறது போல மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் இது. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் ஏன் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்கிறது மாரி நம்முடைய எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கணும், ஒரு பெரிய டார்கெட் இருக்கணும். எ மேன் வித்தவுட் எ கோல் இஸ் ஜஸ்ட் லைக் எ போட் வித்தவுட் எ ஓர் அப்படின்பாங்க. ஒரு துடுப்பு இல்லாத ஒரு படகு போல் மனிதனாக ஒரு இலக்கு இருக்கணும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் சிவாஜி. நான் வந்து விக்ரம் சார் டீமில் இருக்கேன். என்னை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் ராஜேந்திரன். நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் டீச்சிங்கில் ஒரு 15 வருஷம் இருந்திருக்கேன். சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூஷன் டியூட்டோரியல் நடத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஒரு 15 வருஷம் இருந்திருக்கேன். அதனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். நேஷனல் ரெக்கார்டு, ஒரு 13 கார்ப்ரைஸு, பெரிய லெவலில் ஒரே மாதம் வந்து 10 லட்சம்லாம் வருமானம்லாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45-50,000 பேரை வாழ வச்சுருக்கிறோம். ஆனால் அதிலலாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதில் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து
த மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய சேர்மன் சார் தான். ஒரு முறை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த துறை வந்து ரியல் எஸ்டேட் துறைங்கிறது எனக்கு டோட்டலாகவே பிடிக்காத துறை. நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பெனியில் இருந்திருக்கேன். அதில் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த பணத்தை ஒரு 5 லட்சரூபா பணத்தை கொடுத்து என்னை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன் அப்படின்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் லைஃப், யுவர் இன்வால்மெண்ட் மஸ்ட் பி மச் மோர் ஹையர். வெறித்தனமாக இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பீயிங் எஜுகேட்டட் ஐ நோ ஒன்லி மை டேட் ஆஃப் பர்த். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ மை ஒய்ஃப் டேட் ஆஃப் பர்த், பிள்ளைங்க கல்யாணம் ஒன்றுமே தெரியாது. ஒரு 15-20 வருஷம்லாம் அவ்வளோ வெறித்தனமாலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். தீபாவளி பொங்கல் கூட பார்க்க மாட்டோம். அதுமாரிலாம் இருந்து பெரிய லெவலில் சாதனை பண்ணி இதில் வந்து இதேமாதிரி இந்த ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் வரலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சரூபா பணத்தையும் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் ஃபுல்லாக, அதாவது ஒரு நம்மளோட சக ஊழியர்கள் பண்ணக்கூடாத ஒரு தவறையே ஒரு தலைவரே பண்ணுறாங்க அப்படின்னா அது தலைமை பண்புக்கே தகுதி இல்லாத விஷயம். நம்மளுடைய ஜூனியர்லாம் பிரித்து பிரித்து நேரடியாக பேசி அந்த இன்கம்ல நேரடியாக எடுத்துக்கிட்டு என்னமோ நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு, அப்போ தான் நான் வந்து ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா அவர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், நான் வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அவரும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டார், நானும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவர் 1.5 வருஷத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சில பேர் வந்து விட்டு அனுபவப்பட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் பணத்தை இழந்து கொஞ்சம் அனுபவத்தை எடுத்துக்கிட்டேன். பட் வாட் அவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹர்ட் தேர், தட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரிச் இண்டியா. அதை நான் இதுக்கு ஒரு முதலீடாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய லெவலில் நான் ஒரு சாதனை பண்ணலைன்னா கூட ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. ஒரு 10-20 சேல்ஸ் கிட்டத்தட்ட அட்வான்ஸ் வந்திருக்கு. ஒரு சில சேல்ஸ் தான் நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து நம்மளுடைய பழைய அந்த வரலாறு அந்த பழைய காலகட்டத்தை அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதிக்கணும். அது வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருந்ததே பார்த்திங்கன்னா சேர்மன் சார் தான். ஒரு மாதிரி அவங்க வீட்டில் போய் பேசுகிறப்ப அவங்க வந்து இஸ் ஏ மேன் ஆஃப் ரோல் மாடல். இப்போ நமக்கு ரோல் மாடல்னு கேட்டால் அவரை சொல்லலாம், ஆனால் அவருக்கு ரோல் மாடல்னு கேட்டால் யாரையும் சொல்ல மாட்டார். அது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் யாராவது ரோல் மாடல் இருப்பாங்க. நீங்கள் ஜூலை 14 மீட்டிங் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து சில பேர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்போ சார் சொன்னாங்க எனக்கு வந்து ரோல் மாடல் நான் தான் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து அதேமாரி வந்து ஹி நெவர் கிரிட்டிசைஸ் எனிபடி எல்ஸ். இவங்கமாரி கம்பெனி எவ்வளோ கம்பெனி இருக்கலாம், இவங்களுடைய போட்டியாளர் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஒழிஞ்சு யாரையுமே அவங்க வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நானே வந்து எனக்கு இப்போ ஒரு 53-54 வயசு ஆகிடுச்சு, இருந்தாலும் கூட நிறைய விஷயத்தை இவங்கள்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய வேகம் வெறித்தனம் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னா ஒரு 4D கான்செப்ட் இருந்தாலே போதும். அதாவது 1st D refers to dream, 2nd D refers to desire, 3rd D refers to decide, 4th D refers to dedicate. முதல்ல கனவு காணணும். ஓடுகிற மேகம்லாம் மழை தெஞ்சிடாது, காடுங்கிற கனவுலாம் நினைவாகிடாது. அப்துல் கலாம் சொன்னது மாரி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வர்றது கண்ண கூடிய நம்மளை தூங்கூடாமல் பண்ணணும். அப்போ வந்து ஒரு வேகம் நம்ம ஏதாவது ஒரு துறையில் இறந்து பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான அந்த கனவு, அந்த கனவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது அதை அடைஞ்சாகணுங்கிறது, அதுக்கப்புறம் அந்த துறையை டிசைட் பண்ணுறது தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கப்புறம் டெடிகேட் பண்ணிடுறது, அந்த துறையிலே முழுகிடணும். முழுகினா தான் முத்தெடுக்க முடியும். கடலுக்கு போகிறவங்க காற்று வாங்குறவங்களும் இருக்காங்க, மேலோடமோ போய் மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, நடுக்கடலில் போய் முத்தெடுக்கிறவங்களும் இருக்காங்க. எந்த துறையில் நம்ம பெரிய அளவுக்கு சாதிக்கணும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கெல்லாம் பணம் தான் ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம சேர்மன் சார்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் வந்து பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது, நிறைய பணம் வந்து இஸ் மோர் தென் தட் ஆஃப் மோடினு சொல்லலாம். மோடி வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம அரக்கோணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, அதில் நீங்கள் நினச்சி பாருங்கள், 217 ஏக்கரில் வந்து 100 ஏக்கர் இருப்பீங்க. இதே டி நகராக இருக்கட்டும், இதே தேனாம்பட்டியாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லேஅவுட் போட்டிருப்பாங்க. ஆனால் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா வரிசைய வீடுகள் தான் இருக்கும், கடைகள் தான் இருக்கும், சின்ன சின்ன தெருவுகள் இருக்கும். ஆனால் ஒரு லேஅவுட்டில் 217 ஏக்கரில் 100 ஏக்கருக்குள்ளே தான் சேல்ஸ் மட்டுமே, பாக்கி 117 ஏக்கர் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். அந்த மனசு யாருக்கு வரும்? ஒரு கோயிலுக்கு மட்டும் 4.25 ஏக்கர் ஒதுக்கக்கூடிய, 2 ஏக்கர் 3 ஏக்கரில் ரியல் எஸ்டேட் போகிறோம், 1000 கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் 4.25 ஏக்கர் ஒரு கோயிலுக்கு ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய மனசு எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வரும்? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹி நெவர் பிலாங்ஸ் டு தட். அதாவது அவங்க வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் கூட ஹிந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 5.5 ஏக்கர் நம்ம கிளப் ஹவுஸு, இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் தானும் வாழ வச்சு மற்றவங்களையும் வாழ வைக்கணும்னு ஒரு பெரிய ஒரு அந்த எண்ணங்கள் தான் எங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது என்னுடைய டார்கெட், நானும் ஒரு பெரிய லெவலில் ஒரு டார்கெட் எடுத்திருக்கேன். இந்த வருஷத்துக்கு 2016 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சேல்ஸ் கொடுக்கணும். ஒரு 100 பேரை சேர்மன் சாரை வந்து அவருடைய ஆஸ்பிரேஷன் மாதிரி
ஆயிரம் பேரை நான் கோடிசன் ஆக்கணும் அவங்க சொன்னது மாரி நான் ஒரு 100 பேரை நான் லட்சாதிபதி ஆக்கணும், ஒரு 200 சேல்ஸ் தரணும் அப்படிங்கிற ஒரு உணைப்பாடு இருக்கிறேன். கண்டிப்பாக செய்தே காட்டுவோம். எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள்லாம் சொன்ன மாரி வாழ்ந்தாலும் இறந்தாலும் இனிமேல் உள்ள நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ரிச் இண்டியா ரிச் இண்டியா ரிச் இண்டியா அப்படிங்கிறத நான் சாதிப்பேன் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வணங்குகிறேன். வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் சிவாஜி சார். நெக்ஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போகிறது ரிச் இண்டியா, ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், பல சாதனையாளர்களை உருவாக்கியவர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு நோக்கிய பயணித்து கொண்டிருக்கின்றவர் ரிச் இண்டியா நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடண்ட் மிஸ்டர் சண்முக சுந்தரம் அவர்கள். அரங்கம் நிறைந்த பலத்த கர்வோசம், கைத்தட்டல் என்ன சார் ஆச்சு? வணக்கம். கேட்குதா? நல்லா. தேங்க்யூ. ஸோ என்னோடய பேர் சண்முக சுந்தரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. கடந்த 10 வருஷமாகவே என்னோடய லைஃப் வந்து ரொம்ப அற்புதமான வளர்ச்சி நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி இந்த ஹயாத் ஹோட்டலில் ஃபங்க்ஷன் சாதனை மாற்றத்திற்காக மாறுவோம் அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் கார், லேண்ட் ரோவர் கார் எனக்கு கிடைச்சிது, ரொம்ப பரிசாக கிடைச்சிது, ரொம்ப அற்புதமான மகத்தான விஷயம் அது. இந்த வருஷம் இலக்கை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். ஏன்னா என்னை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஒரு 1500 சேல்ஸ் வந்து December 31st, 2016 கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். 1500 சாலிடாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக அதுக்கு நான் செயல் திட்டமும் வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ டீமில் 20 பேர் 30 பேர் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, எனக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இலக்கு என்னென்னா 100 பேரை உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் 15 வியாபாரம் பண்ண வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதான் செயல் திட்டம். இது நடக்கிறதுக்கு ஒன்று ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் போதும். ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் இந்த 100 பேரை உருவாக்கி அந்த 100 பேரும் ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி 15 சேல்ஸ் அப்படின்ற பிளான் பண்ணி 1500 சேல்ஸை கொடுப்போம். இதோட அதிகமாக தான் இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் இருக்கும். நிறைய பேர் என் டீமில் கார் வச்சுருக்காங்க, இன்னும் வாங்க வைப்பேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும், கோடம்பக்கத்தில் வீடு வாங்குங்கன்னு அடிக்கடி சார் சொல்லுவாங்க, நிச்சயம் மறக்க முடியாது. கண்டிப்பாக 2016 சாரோட சொன்ன மாதிரி கோடம்பக்கத்தில் சொந்தமாக வீடு வாங்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, இப்போ வலசர் வாக்கத்துலேருந்து கோடம்பாக்கம் வந்துடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சி இருக்குது. வீடு 1க்கு 2 வீடாகிடுச்சு, கார் 1க்கு 3 கார் ஆகிடுச்சு, மனைவி மட்டும் ஒன்று தான். சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கேன். ஏன்னா ஏன்னா இதே சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறிச்சுன்னா நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க, பணம் வந்தால் நிறைய மாறுறாங்க. பட் நான் மாறவே இல்லை. ஸோ இன்னைக்கு கூட இப்போ கேட்டார் சார், சவுளை போட்டுட்டு வீட்டில் வரலைங்களா அப்படின்னு. வரலைங்க தலைவாண்ண, வீட்டில் வரல, கூப்பிட்டு வரல, வேலை இருந்ததுனால. அடுத்த வருஷம் டெஃபினட்டாக கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாம் நீங்கள் வந்துடணும். 1500 சேல்ஸ் இலக்கு, மிகப்பெரிய வெற்றிகரமான முடிவும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் தனசேகர் சார் அவர்கள். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் தனசேகரன், தமிழ் இயல் என்ற பெயரில் கவிஞராகவும் இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக யாரோ ஒருத்தவங்க பேசி முடித்த உடனே பட்டிமன்றத்தில் நகைச்சுவாக சொல்கிற மாதிரி பேசினவங்களோட பேச கூப்பிட்டவங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கங்கை மணிமாறன் அவர்களை ஒருங்கிணைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய திறமை காரணமாக எனக்கு கூட ஒரு 50 பேர் கை கொடுத்தாங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சேன். இந்த 2 நிமிடம் பேசுகிறது பின்னாடியே நிற்கிறார்னு நினைக்கிறேன். நாங்களும் இந்த இலக்கிய நிகழ்ச்சியெலாம் அடுத்து சுற்றி சுற்றி வருவோம். 2 நிமிடத்துக்குள்ளே முடிச்சிருங்க, 5 நிமிடத்துக்குள்ளே முடிச்சிருங்கன்னு. என்னுடைய இலக்கு வந்து விஜயகுமாரை இலக்கிய வைக்கிறது இல்லை, என்னுடைய தொப்பையே கொலைக்க வைக்க வேண்டியிருக்காரு, பயப்பட வேண்டாம். 2 நிமிடத்தில் முடிச்சிடும். நான் மின்வாரியத்தில் செயற்பொறியாளர் இருந்துட்டு ரிச் இண்டியாவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கேப்டிவான கார் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஆண்டில் அப்படின்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட இலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நானே ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ கேர் வண்டி புக் பண்ணியிருக்கேன். அது இந்த January 2nd நானே எடுத்து ஓட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட. நம்ம மொய்தீன் சார் காதல் கதை சொன்ன மாதிரி நானும் ரொம்ப அழகாக இருக்கிற காரணத்தால் நானும் காதலில் விழுந்தோம். என்னுடைய வீட்டுக்காரமாவும் எனக்கு எதிர் வீடு தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 8th வரைக்கும் படித்தவங்க தான், நான் வந்த பிறகு பிலிட் படிக்க வச்சு. ஆனால் ரிச் இண்டியாவுக்கு வந்த பிறகு பெரிய மகிழ்ச்சி ரிச் இண்டியா தந்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்திலிருந்து மாத சம்பளம் அவங்க வாங்க போகிறாங்க. 8th வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னுடைய துணைவியார் கண்ணம்மாள், அவங்க சார்பாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லுவேன். நான் ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக முல்லையப்பன் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்துக்கான பூஜை போட்டு ஒரு பாடல் பதிவு பண்ணோம். அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய நிறுவனர் அருளானந்த் அவர்களும் அம்மா அருணானந்த் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க, அதுக்காக நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களை நான் உங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குறேன்.
எல்லாத்தையும் விட முக்கியமாக கங்கை மணிமாறன் குறிப்பிட்ட மாதிரி ஐயாவுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நாம் தலைவன் ஆகுவது என்பதை விட நம்மை சுற்றி இருக்கிறவர்களை உருவாக்க வேண்டும். என்னுடைய கேடிஎஸ் அணியிலிருந்து வந்திருக்கிற 15 நண்பர்கள் கொஞ்சம் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்வமணியில் 15 பேர் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் இந்த ஆண்டு மாத சம்பளம் குறைந்தது ஒவ்வொருவரும் 25,000 பெறுகிற அளவில் அவர்களுடைய இது இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கும் உங்களது வாழ்த்துக்கள் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ 2010 டார்கெட்டை எளிமையாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டை நமக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இன்வைட் பண்ண போகிற ரிச் இண்டியாவின் சாதனையாளர் சண்முக சுந்தரம் சார் டீம்லேருந்து மிஸ்டர் யுவராஜ். கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஃபேன்ஸ். ஜில்லா 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 எதையும் கல்வாதில்லா வெப்பம் நீந்தும் தெப்பம் என விழிகள் கொண்டவ ஜில்லா. எல்லாருக்கும் வணக்கங்க. ரிச் இண்டியாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்ன சொல்கிறது பெரிய துன்பத்தில் தான் இருந்தேன் நிச்சயமாக. ஸோ பெரிய இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து தான் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் அப்படின்னா இங்கே தான். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், வேலைக்கு போகவே மாட்டேன் எங்கே போனாலும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கு மேலே இருக்கிறது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கம்பெனி மாறியிருப்பேன். பட் வீட்டில் எல்லாம் சொல்கிறது தான் யூஸ்வலாக இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது அப்படின்ட்டு. பட் என்ன அப்போவே எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அந்த பாஸ் என்ற பாஸ்கரில் சொல்கிற மாதிரி ஒரே நல்ல டாப்புக்கு போயிடணும் அந்த மாதிரி எதையாவது ஒன்று சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாத்துலேயுமே லாஸு. கிட்டத்தட்ட 12.5 லட்சம் ரூபா கிட்ட கடன் ஆகிடுச்சு. பயங்கர டைட் ஷெடியூலில் இந்த சுச்சுவேஷனில் மேரேஜ் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மேலே வரவே முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து ரிச் இண்டியா வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த டைமில் இங்கே வந்தப்போ டெஃபினட்டாக இங்கே இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணால் பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சண்முக சுந்தரம் சார் மூலமா அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அது கிடச்சி கரெக்டாக நான் இங்கே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் 2-3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 3 வருஷத்தில் பெரிய சேஞ்சஸ், அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பெரிய லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு பெரிய மரியாதை கிடச்சதே நான் இந்த ரிச் இண்டியா வாய்ப்பு எனக்கு கிடச்சதுனால தான். இன்றைக்கி எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சொல்கிறது கூட யோசிக்கிறவங்க இன்றைக்கி பரவாயில்லப்பா நீ வெளியில் இருந்தாலும் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஈவன் நல்லா எங்கே கார் வாங்க போகிறேன்னு நினச்சது உண்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொய்தீன் சார் சொன்ன மாதிரி நெட் கேஷில் வந்து நான் வண்டியே இது வரைக்கும் வாங்கினதில்ல, இங்கே வந்து தான் நெட் கேஷில் புல்லட் வாங்கினேன். எனக்கு புல்லட் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜைலோ கார் வாங்கியிருக்கேன். பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஈவன் கிட்டத்தட்ட இப்போது வீடுக்கும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டேன். வீடு ஜூலையில் கைக்கு வருது. நிறைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ரிச் இண்டியான்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி என் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அணியினரும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களும் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த இலக்கு 2016 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி இங்கே சக்ஸஸ் பண்ணானோ மினிமம் அந்த மாதிரி ஒரு 10 பேராவது பண்ண வைக்கணுன்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ இங்கே வந்து ஒவ்வொருத்தருமே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹயாத் மீட்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிச் இண்டியான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த நண்பர்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைச்சது இந்த நிறுவனத்துடைய எம்டி சாருடைய ஸ்பீச். அதை ஸ்பெஷலாக சொல்லலாம், ஆழமான கருத்தாளம் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே பலருடைய வாழ்க்கை தரத்தையும் மாற்றிருக்கு. ஸோ அங்கே வந்திருக்கிற நம்ம அத்தனை பேருமே இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த ஆண்டு இலக்கை நோக்கி நிர்ணயம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம எம்டி சாருடைய இந்த நம்ம ஹயாத் ஹோட்டலுடைய ஹயாத் ஹோட்டல் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுடைய விழா நாயகருடைய ஸ்பீச்சை ரொம்ப மோசமாக எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதையும் ரிப்பீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரிச் இண்டியா நிறுவனத்தினுடைய சாதனையாளர் மிஸ்டர் முகிதீன் சார் டீம்லேருந்து வராங்க, மிஸ்டர் வெங்கட் அவர்கள். வணக்கம். ஏன்னா என்ன பேசணும்னு தெரியல, ஷெடியூல் வந்து இன்னொரு 1/2 ஹவர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தைரியமாக இருந்தேன். இப்போ உட்காந்துருக்கும் போது தான் பின்னாடி இருந்ததுன்னு சொன்னாங்க, அடுத்ததுன்னு சொல்லும்போது குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணும்போது மாற்றத்திற்காக மாதிரி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணோம். அப்போ தான் கம்பெனிக்குள்ளே வந்து சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக வந்து டெசிக்னேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா சேஞ்சஸ் இருந்தது லைஃப்பில். எல்லாருமே சொன்னது தான், ஒரு மனுஷனாக மதிக்க ஆரம்பித்தது, குடும்பத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி, பொண்ணு கொடுத்தது எல்லாமே.
ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார், மேடம் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து கல்யாணத்துக்கு, அதாவது என்னென்னா நிறைய கம்பெனியில் எம்டி எல்லாமே இருக்கும்ல, சொல்லுவாங்க கரெக்டாக வருவாங்களேன்னு. ஆனால் கரெக்டாக நான் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க அங்கே. ஸோ இது வந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது. இந்த பின்னாடி இருக்கிற இலக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் உள்ள வீடு இருக்குது பார்த்திரியுமா, அந்த வீடு அது உள்ளே இருக்க ஃபோட்டோ மட்டும்தான் இன்ன வரைக்கும் கிடைக்கல, மற்றபடி எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான். இங்கே நிறைய பேர் உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கம்பெனிக்குள்ள வந்து 3 வருஷத்தில் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். ஒரு 1000-1500 பேராது வந்திருப்பாங்க, இருப்பாங்க, போவாங்க. எல்லாருமே வரும்போது என்னென்னா இந்த ஒரே பாட்டில் பணக்காரன் தான். மீட்டிங் அட்டன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா நரம்பலாம் அப்படியே வெடிச்சிடும். அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நரம்பலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளில வந்ததுக்கப்புறமே அது எல்லாமே சரியாக போயிடும். இங்கே யாரையுமே வந்து மோட்டிவேட் பண்ணுறக்காண்டி இங்கே யாரையுமே வந்து பேசலை. அது வந்து நான் வந்து ரொம்ப எல்லா மீட்டிங்லேயுமே நான் வந்து சொல்கிற விஷயம் தான், யாரையுமே இங்கே மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே கிடையாது. இங்கே மோட்டிவேட் கிடச்சிட்டு நீங்கள் வெளியில் போய் பஸ் ஏறணும்னு நினச்சிங்கனாலும் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் தான் கேட்பான், காசு தான் கேட்பான். எங்கள் சார் பேசினாரு மோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா, எந்த இதுவும் கிடையாது. ஸோ இங்கே மொதல் வந்து முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் மோட்டிவேட் ஆகிறதுல தான் இருக்குது. யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நம்மளே மோட்டிவேட் ஆனால் தான் உண்டு. இலக்கு அப்படிங்கிறது நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ லைஃப்பில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட மொய்தீன் சார் சொன்னாங்கல்ல, நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் கல்யாணம் பண்ணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் உள்ளே வரும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் தான், உனக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நீ உன் லைஃப்பில் டிசைட் பண்ணு அப்படின்னாரு. அடுத்த வாரம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண வச்சேன் அந்த கம்பெனியில். சார் நம்ம இலக்கு நம்ம தான் சார், இதில் வைக்கப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முதல்ல வந்து வெளியில் வந்து சொல்லணும், செய்யணும். அப்போ தான், ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லீடர் வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, நீ எந்த அளவுக்கு அசிங்கப்படுறியோ அந்த அளவுக்கு அவமானப்படுறியோ அன்றைக்கி தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்பாங்க. அதுதான் உண்மை. இங்கே நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல, அசிங்கப்படுறதில்ல, பேசுறதில்ல. ஒருத்தட்ட போய் பக்கத்தில் இருக்கட்ட போய் பேசுன்னு நினச்சாலே பேசுகிறே கிடையாது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சார் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பக்கத்துக்கிட்டு காரணம். உண்மையிலேயே என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது 4 பேர் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு மழை பெஞ்சப்போ தான் தெரிஞ்சது. காலையில் உள்ளே போகும்போது கதவு பூட்டி தான் இருக்கும், சாயந்தரம் வரும்போது கதவு பூட்டி தான் இருக்கும், யாருமே பேசுறது கிடையாது. இப்போ தான் அவங்கக்கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மழை வந்ததுக்கப்புறம் தான் என்ன, எப்பயும் அந்த கடன் வாங்குறது தான், ஒரு பால் பாக்கெட்டு கேண்டீன் வாங்குறது தான் பேச ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு கேண்டீன் கிடையாது சார் வீட்டில், புதுசாக போனதுனால வீட்டில் எதுவுமே கிடையாது, கேண்டீன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நானாக உருவாக்குனது தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல சார்கிட்ட வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இலக்கு வந்து நீ சொன்னோடனே அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ண வச்சேன். அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னால் அவர் அப்பயுமே ஸ்டேஜில் பேசும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னைக்கு நீங்கள் உங்கள் செலவில் உங்கள் கல்யாணத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்கன்னு சொன்னார். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், லாஸ்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் என்னோடய கல்யாணம் நடந்தது, என்னோடய சொந்த செலவில் தான் பண்ணேன். 1 ரூபா வீட்டில் வாங்கலை, 1 ரூபா வாங்கலைன்னா 1 ரூபா கொடுக்கல. ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்லேயும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல, எங்கள் வீட்லேயும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல, எங்களோட சொந்த செலவில் தான் பண்ணோம். எனக்கு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சார் தான் கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரப்போகுது, இந்த பணம் கொடுக்க போகிறாங்களாம் தெரியாது. இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துச்சு, இதே மாதிரி தான். இப்போ எப்படி சொன்னேன், சஸ்பென்ஸாக கூப்பிட்ட மாதிரி திடீர்னு கூப்பிட்டு கையில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கூப்பிட்டு கேஷ் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அவெல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கெல்லாம் அந்த 2 பணம் 2 லட்சம் ரூபாங்கிறதுலாம் வந்து என்ன பெரிய விஷயம். ஏன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது அவர் எவ்வளோ பணம் வாங்கினார்னு எனக்கு தெரியும், 35 வருஷம் 37 வருஷம் சர்வீஸ். ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார், எல்லாருமே நினைக்கிறது வந்து இன்றைக்கி செக்யூர் ஜாப் வேணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எது எந்த எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது தான் செய்யுது, ஆனால் இந்த கம்பெனியில் மட்டும் தான் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நான் உள்ளே வரும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் தான், உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணித்து இங்கே வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியினாங்க. அதை நான் பண்ணேன், எனக்கு தேவையானது எதுவுமே நான் செய்யலை சார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, எனக்கு 2-வீலர் கொடுத்தாங்க, கம்பெனியில் தான் கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, புரியுதா? அடுத்த கல்யாணம் அவங்க தான் பண்ணி வச்சாங்க. ஸோ அதையும் சொல்கிறேன், பொண்ணு மட்டும்தான் சார் நான் பார்த்தேன், சரியா? உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுங்கிறத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இது யாரையும் வந்து நான் மறுபடியும் சொன்னேன், யாரையும் மோட்டிவேட் பண்ணுறக்காண்டி பேசல, லைஃப்பில் இங்கே அச்சீவ் பண்ணது இங்கே இருந்து சொந்தமாக ஒவ்வொருத்தரும் பேசினது எல்லாமே அவங்க மனசுலேருந்து பேசுனது தான். நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் டைம் இல்லை. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் வெங்கட் சார், அற்புதமாக அழகாக சொன்னாங்க. நான் கூட மார்னிங் உங்களுக்கு செக்ஷன் ஆரம்பிக்கும் கூட உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எல்லாத்துக்குமே 2 வீடு இருக்குது இல்லைங்களா? ஒன்று என்ன 2 வீடுன்னா உடனே சீக்கிரம், ஒன்று தாய் வீடு பாரத தேசம், தந்தையார் வீடு தமிழ்நாடு. அது மாதிரி இங்கே சின்னியால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் வீடு நம் வீடு, எதுங்க நாம் இருக்கக்கூடிய நம்ம வீடு தாய் வீடு, தந்தை வீடு ரிச்சிண்டியா,
ஓகே, தட் இஸ் அ ஃபேக்ட். அதுதான் இப்போ நடந்து இருக்கக்கூடியது. அந்த வகையில் அடுத்த ஒரு ரிச் இந்தியாவின் சாதனையாளர் மிஸ்டர் ராம் முஹிதீன் சார் டீம்லேருந்து நல்ல ஒரு பலத்தை கரகோஷம் கொடுத்துருக்கோம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். ஆரம்பிக்கும் போதே 2 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. So first of all, I would like to thank my VP for giving this opportunity, and same time I would like to thank our one and only CMD Dr. D. Arulanandu for giving this opportunity. Company enoda per Ram, company oda one of the senior executive director solladhula enakku romba perumaiya irukku. Innikku na unga munnadi or senior executive director ah enna pesrana adukku enga Modin sir, enga VP sir oda supportum, I mean adhe samayathila MD sir oda speech, avar sonna vishayangal ellame dhaan innikku na unga munnadi ninnu pesitt irukkadhu kaaranamae. நான் கம்பெனியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகும்போது நான் ஒரு என்ஆர்ஐ ஆக்சுவலாக சிங்கப்பூர் கத்தார் இந்த கண்ட்ரீஸ்லலாம் ஒரு காஸ்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சம்பளம் தான். ஆனால் ஒரு நாள் வந்து விபி சார் வந்து என்னோட பிரதரின்லா தான், ஐ மீன் மிஸ்டர் மோதின் வந்து என்னோட பிரதரின்லா தான். அப்போ என்னாச்சுன்னா அவர் சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன், வீடியோ ஒன் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் பாருன்னு சொன்னார். அதை நான் பார்த்தேன், நல்லா இருந்தது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து கீழே சஜஷன்ஸில் வந்து ரிச் இந்தியா எம்டி ஸ்பீச் சக்ஸஸ் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச் தான். அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் என்னை யோசிக்க வச்சிருச்சு. என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஸ்பீச் வந்து என்னை மாற்றிருச்சு டோட்டலாக. அந்த நிமிஷமே என்னோடய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரிச் இந்தியாவில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸராக தான் வந்து ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன்னா கம்பெனியில் கொடுத்த டார்கெட்ஸ் எல்லாமே எங்களுக்கும் எங்கள் மோதி சார் டீமை பொறுத்த வரைக்கும் டார்கெட்ன்றது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா டார்கெட் அப்படின்னாலே அதை பண்ணி முடிக்க கஷ்டப்படுறவங்களும் பண்ண முடியாமல் போனவங்களுக்கு தான் அது பெரிய விஷயம். ஆனால் டார்கெட்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு முடிக்கிறதே மோதி சார் டீமில் இருக்க நாங்கள் தான். ஸோ இலக்கு 2016 கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. 2015 இந்த வருடமோட கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம். ஒன் மோர் டே ஒன்லி லெஃப்ட். ஸோ 2016 வந்து என்னென்ன விஷயங்கள் லைஃப்பில் வந்து பிறக்கிறோம், வளர்கிறோம், கடைசியில் இறந்துடுறோம். ஆனால் இன் பிட்வீன் கேப்பில் லைஃப்பில் வந்து கோல் வித் கிளாரிட்டி, அதாவது தெளிவான இலக்கு, அந்த தெளிவான இலக்கு வந்து யாரெல்லாம் வச்சு அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக ஆகுறாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல டார்கெட் பிளானிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி லாபம் வரத்துக்கான, அதாவது அந்த இலக்கு அடையிறதுக்கான வேலையை பண்ணிட்டால் மட்டுமே தான் அந்த இலக்கு நம்ம போய் அடைய முடியும். அந்த இலக்கு அடைய முடியாமல் ட்ரை பண்ணிவிட்டு எம்டி சார் ரொம்ப ஸ்பீச்சில் அடிக்கடிக்கு சொல்லுவார், முயற்சி பண்ணாதீங்க, முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் முடிவு பண்ணி வந்ததால் தான் கம்பெனியில் ஒரு சிபியாக வந்தேன் நான். இந்த கம்பெனியில் நம்மளும் ஒரு பொசிஷனில் வரணும். நான் இதே மாதிரி ஸ்டேஜ்லலாம் மீட்டிங்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன், கார்னர்ஸில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இங்கே பேசுகிறேன்னா எனக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட டார்கெட் தான். அதெல்லாமே முடித்ததுக்கு காரணமாக இருந்தது ரிச் இந்தியா தான். அதை நான் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ 2016 லைஃப்பில் வந்து உங்களுக்கு 2015 நிறைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பண்ணவங்களும் இருப்பீங்க, பண்ண முடியாமல் போனவங்களும் இருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ 2016 அதாவது அடுத்த வருஷம் என்னெல்லாம் டார்கெட் வந்து கம்பெனியில் கொடுக்க போகிறாங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், எல்லோரும் பண்ணுவோம். அது கண்டிப்பாக மோதி சார் டீம்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குது. எங்கள் விபி சார் மோதின் பேசும்போது எங்கள் லீடர்ஸ் 4 பேர் கார் வாங்கிட்டாங்கன்னு சொன்னார். அந்த 4 பேரில் நானும் ஒருத்தன். எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கும் காருக்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம், அதெல்லாம் எங்கே நம்ம வாங்க போகிறோம், நம்ம இப்படியே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நான் இருந்தேன். அந்த அளவுக்கு அதை லைஃப்பில் எப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இந்த நிறுவனத்தில் வந்தப்பறம் தான் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம். அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், லைஃப்பில் வந்து 20 வயசில் இப்படி இருக்கணும், 30 வயசில் 40 வயசில் வந்து உங்கள் கூட இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். அதுக்கு அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடையலாம். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஒன் மோர் டைம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you very much, Mr. Ram sir. Next, நாம் இன்வைட் பண்ண போகிறது முகிதீன் சார் டீமில் இருக்கக்கூடிய மிஸ்டர் திலக். நல்ல ஒரு என்னுடைய பெயர் திலக். எனக்கு ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள். இல்லை ரொம்ப எல்லாருமே இருக்குமா உட்காந்துருக்குறீங்களே, என்னடா எல்லாருமே வரிசையாக வந்து ஏதோ ஒப்பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக. இவன் வந்து என்னத்தை சொல்ல போகிறானோ இல்லை. வெங்கட் சார் சொன்ன மாதிரி நிறைய லீடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட சாதனைகள் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நிறைய பேருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு நான் 4 கார் வாங்கிட்டு போ இருந்துட்டு போ. மோட்டிவேஷன்றது என்னதுன்னா பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கும். நான் எவ்வளோ சம்பாதிச்சதுன்னு சொல்லி நீ என்னத்தை சம்பாதிக்க போகிற,
நான் வெங்கட் சார் சொன்ன மாதிரி தான் மூட்டி செம்மையாக பேசுனீங்க சார். போய் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும் ஐயோ காசு இல்லையே. அப்போ எங்கே போச்சு மோட்டிவேஷன்? ஸோ மோட்டிவேஷன்ன்றது நமக்குள்ளே இருக்கணும். இங்கே கொண்டு இருக்க கூட்டத்துக்குலாம் மோட்டிவேஷன் தேவை கிடையாது. நான் இது மாதிரி பழைய மீடியாலெலாம் பேசியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்தோம் செம்மையாக பேசுனீங்க சார், அடுத்த வாட்டி நீங்கள் எங்கே பேசுறீங்க சொல்லுங்கள் நாங்கள் வரேன். ஏ பிஸ்னஸ் பண்ண அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் எங்கே பேசுங்க. அதுக்கு தாண்டா நான் பேசுனேன். அந்த யதார்த்தம் நம்ம யதார்த்தமாக பேசலாம். நான் யதார்த்தமாக தான் பேச போகிறேன், பதார்த்தமாக வேணும்னா எடுத்துக்கோங்க. சரியா? யதார்த்தமாக பேசுவோம், இயல்பாக பேசுவோம். இயல்பான்றது எப்படி பேசணும்? நீங்கள் பேசணும், நாம் பேசணும். நான் வந்து பேசுறதை மட்டும் நீங்கள் கேட்டது ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. அம்மாவே இல்லையா நம்ம இன்னைக்கு பேசப்படுறது? நான் வந்து இவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சம்பாரித்தேன். எல்லாரும் சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் அவங்க சம்பாதிச்சது பேசுனாங்க, போதும்னு நினைக்கிறேன். அது போதும். இதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அதை பற்றி பேசலாமா? நான் சம்பாதிச்சதை பற்றி சொல்லணுமா, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுமா? எப்படி சம்பாதிக்கிறத பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு என்னோட கருத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஐடியாஸ் மேபி. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், கரெக்டாக. இப்போ நம்ம என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தம்பி கரெக்டாக தான் நான் பேசுகிறேன், கொஞ்சம் பதில் பேசணும். என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம்? சத்தமா யாராவது கரெக்டாக சொன்னாப்ல, ரியல் எஸ்டேட் தான் பண்ணோம். காய்கறி வியாபாரமாக பண்ணுறோம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க்கெட்டிங். ஆமாம் இல்லையா? இங்கே உட்கார்ந்துருக்க எத்தனை பேருக்கு மார்க்கெட்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு சார்? இப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எங்கள் அம்மா பெற்று வளர்த்ததே அதுதான் சார். நீ படிச்சு வச்சு போய் மார்க்கெட்டிங் பண்ணு, ரியல் எஸ்டேட் தான் பண்ணும், அப்படியே வளர்த்தாங்க இல்லை. சரி இப்படி சொல்லலாம், மார்க்கெட்டிங் எத்தனை பேருக்கு பிடிக்காது, ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. முன்னாடி எனக்கு கூட மார்க்கெட்டிங் பிடிக்காது சார். ஏண்டா ஹிந்தியில் எதுவும் பேசணுமோ? ஆ ஒருத்தர் உண்மையாக சொல்லுங்கள், லேடிஸாக இருந்தாலும். மார்க்கெட்டிங்கிறது எனக்கு முன்னாடி பிடிக்கல, ரிச் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கான். எத்தனை பேர் என்ன? ஆ ரைட், இப்போ வர்றது கொஞ்சம் நம்ம ஆளுங்களும் அப்படித்தான். இப்படி பார்ப்பேன் அவன் தூக்கிட்டா அப்போ கொஞ்சம் இன்னும் அப்போ இல்லை தைரியமாக தூக்கம்னு முடிவாச்சு, தூக்கிடுங்க. தூக்கம் வாங்க இப்போ மார்க்கெட்டிங் எத்தனை பேர் பிடிக்காது? இப்போ பார் நம்ம பைபிள் எவ்வளோ ஆ எதுவும் நாளா சார் மார்க்கெட்டிங் பிடிக்கல? யாராவது கொஞ்சம் சீக்கிரமாக சொன்ன அண்ணன் பக்கத்தில் நின்றுட்டுக்காரு, சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் முடிச்சுடுவேன், இல்லை 4 மணி வரைக்கும் பேசுவேன். சாப்பாடு கிடையாது சொல்லுங்க. மார்க்கெட்டிங் பிடிக்காதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லுங்க, டக்குன்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா மார்க்கெட்டிங். ஆ சொல்லுங்க சார். பைக்கு வேணும். ஆ ரைட்டு. வேற கஷ்டமான வேலை கஷ்டம் முன்னாடி எப்படி நினைச்சீங்க கஷ்டம்? ஆ அப்புறம் வேற டக் டக்னு ஆ ரொம்ப அலையணும். வேற சார் அசிங்க பண்ணும். வேற ஆ புரியல பங்க்சுவாலிட்டி. வேற ஆ புரியல இப்போ சொல்லுவது அப்படியே பாஸ் பண்ணுங்க இல்லாட்டி. லேப்டாப் வேணுமா? இல்லையா புது? ஏப்பா அப்படியாப்பா நான் மார்க்கெட்டிங் பண்ணுமா? அப்படிலாம் இல்லையே. இப்போ லேப் உங்கள் லீடர் அப்படி சொல்லித்தரோ? சரி பரவாயில்ல. லேப்டாப் ஆ வேற பொய் பேசணும். வேற ஆ ஆ வெக்கமாக இருக்குது. ஐயோ அப்பா பாவம். ஆனால் உங்ககிட்ட வரேன் இப்போ வச்சுருந்தேன் உங்களை வெக்கமாக இருக்குது. வேற நாய் புழப்பு சொல்லுவாங்களா? என்ன சார் இங்கிலீஷ் பேசணுமா? ஆ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா? அப்படியா அப்படியா புதுசு புதுசாக பிளான் பண்ணுறானுங்க புது. வேற ஆ லக்காயித்துறை என்ன? நான் எந்த ஊர் பாஷனா இது? ஏன் புதுசாக சொல்கிறதில்ல. சரி ரைட்டு. இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிடிக்காததுக்கு காரணம் சொல்கிறோம், கரெக்டாக? ஆமாம் இல்லையா? இப்போ நிறைய பேர் கை தூக்கலை, நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்குது. என்னென்ன காரணங்கன்றது மனசுக்குள்ளே இருக்குது. அசிங்கம் பண்ணும், அவமானம் பண்ணும், டைமுக்கு போடணும், ட்ரெஸ்ஸு முக்கியம் தானே?
மார்க்கெட்டிங்கிறது ட்ரெஸ் கோடுன்றது முக்கியம், அதுவும் ஒரு காரணம் சார். இன் பண்ணிட்டு பெல்ட்லாம் ஷூவெல்லாம் போட்டு போக சொல்லுவானுங்க சார். நான் ஜீன்ஸ் தான் சார் போடுவேன், டிஷர்ட்டு தான் போடுவேன், அதனால எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்காது. இது மாதிரி சொல்லணும் இருக்கான் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கப்பா. ம், இது வேறு இருக்கா? அப்போ நானும் எங்கேயா போடுது? 15 நிமிஷம் எனக்கு மார்க்கெட்டிங் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஃபேஸ் வேல்யூ வேணா நான் எங்கே போடுது? ஏன்னா வெங்கடண்ணா இந்த வாடியாக கொஞ்சம் வெள்ளை அப்படின்னா படம் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயத்துக்கு வருவோம், எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். எத்தனை பேருக்கு காதல் பிடிக்கும்? நம்ம தம்பி தான் ஃபஸ்ட்டு தூக்கிடும், உடனே தூக்கிடும். நீ எப்போ காதல்னு அன்பாக கூட எடுத்துக்கலாம். எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க இங்கே கூட இருக்கீங்க? இப்போ மட்டும் கை தூக்கு சார், புரியல சார். லவ் எத்தனை பேர் பிடிக்கணும் கை தூக்கல? எத்தனை பேர் லவ் மேரேஜ்னா நிறைய கை வருது, அப்போ பிடிக்காம பண்ணிட்டாங்களோ? எத்தனை பேர் லவ் மேரேஜ்? ஆ, இத்தனை பேர் லவ் மேரேஜ் இருக்காங்க. ஓகே, இப்படி கேட்கலாமா? எத்தனை பேருக்கு லவ்வே பிடிக்காது? ஏன் அதுலேயும் ரெண்டு பேர் கை தூக்குறானுங்க, எப்படி போட்டாலும் கேட்டு போடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காதல் பிடிக்கும் கரெக்டா? லவ் மேரேஜ் ஆனவங்க கை தூக்குங்க. இன்னொரு தடவை கொஞ்சம் மூஞ்செல்லாம் கிடத்துல மேடத்துக்குலாம் பெரிய அப்ளாஸ் கொடுங்க. ஆ, ரைட். சரி, நீங்கள் லவ் பண்ணும்போது எப்போ மேடம் லவ் பண்ணீங்க? பரவாயில்ல, சொல்ல தப்பு கிடையாது. ஐயோ, இப்போ மட்டும் ஏன் வைக்கப்படுறீங்க? சரி, ஜென்ஸ் ஃபஸ்ட்டு. ஏப்பா நீ என் தம்பி சொல்கிறா, நீ வந்து சொல்லிக்கிறியா? விட்டுருவோம். வேற சார், நீங்கள் எப்போ சார் லவ் பண்ணீங்க? 10th படிக்கும்போது. ம், சரி. வேற பின்னாடி கை தூக்குற ஜென்ஸ் எங்க? எத்தனை வயசுல நீங்கள் காதல் பண்ணீங்க? ஆ, 18. அவங்க உங்கள் வீடு எங்கே சார்? அவங்க வீடு எங்கே சார்? சார், யார் சொன்னவங்க கொஞ்சம் ஏன் சார் இல்லைங்க? பக்கத்து தெரு. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? இது ஒரு பெருமை வேற. இவ நீங்க எட்டாங்க சார், என்னோட கம்மி தான் 7th கிளாஸ். நான் என்னோட கம்மி பிகாம்னு சொன்னேன்னு பார்த்தா என்னோட கம்மி 7th கிளாஸ். சரி, ஸோ லவ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எத்தனை பேர் பக்கத்து ஊர் சார்? ரொம்ப தூரம் சார் அவங்க வீடு. வசதி கொஞ்சம் ஜாஸ்தி சார் அவங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா லவ் பண்ணவங்க? இருக்கீங்களா இல்லையா? நம்ம கிட்ட இருக்க கெட்ட பார்க்க இதுதானே, கேள்வி கேட்டால் பதில் சொல்றதே கிடையாது. சரி, லவ் பண்ணது எல்லாத்துக்கும் பிடிக்கும். லவ் பண்ணும்போது அசிங்கம் பார்க்க மாட்டோமா? மார்க்கெட்டிங்னா அசிங்கம் பார்ப்போமா? அசிங்கமா சார், காரி காரி துப்புவா, பின்னாடியே போகமா இல்லையா? போகமா இல்லையா? நம்ம வீடு அடையாறுல இருக்கும், அவ வீடு திருவெட்டியில் இருக்கும், அலைச்சலாம் மார்க்கெட்டிங்னா. அப்போ இன்னைக்குமா, இன்னைக்குமா யாரோ சொன்னாங்க மார்க்கெட்டிங்னா பைக் வேணுமா? லவ் பண்ணுறதுக்கு பைக் இல்லாத எந்த பயலும் இப்போ திரும்பி பார்க்குறதே இல்லை. தெரியுமா தெரியாதா? எந்த பயலும் திரும்பி பார்க்குறது கிடையாது. அதில் இப்போ பைக் செஞ்சு அனுப்புகிறானுங்க. ஃபேக்ட்ரியில் பாதி செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது, பாதி தான் இருக்குது, பின்னாடி இவ்வளோ தூரம் இருக்குது. அந்த புள்ள காலத்துக்கு இவன் தோளில் போட்டுக்கலாம் போட்டுருக்கு, அது போதும். 1.5 லட்சம் ரூபா பைக்கு, பைக் இல்லாமல் லவ் பண்ண முடியுமா? வேறு என்ன சொன்னீங்க? அலையணும், நாய் பொழப்பு. அப்போ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலும் போகணும், பின்னாடியே காலேஜுக்கு போனாலும் பின்னாடியே போகணும், ஷாப்பிங் போனாலும் பின்னாடியே போகணும். இது என்ன பொழப்பு சார்? அப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பொய் சொல்லணுமா மார்க்கெட்டிங்னா? லவ் பண்ணும்போது என்ன சொல்கிற? இந்த உலகத்திலே நீ தாண்டி அழகி. பொய் இல்லையாது? எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறீங்க. ட்ரெஸ் கோடு மார்க்கெட்டிங்னா என் ட்ரெஸ் கோடு வேணுமா? லவ் பண்ணும்போது என்ன பச்சை மாதிரியா போய் நிற்போம்? காலை 6 மணிக்கு 3 வாரி பல் விளக்குவான், சோப்பு தேஞ்சு போய் எனக்கு குளிப்பான், அப்படி இன் பண்ணி பவுடர் போட்டு. ஃபேஸ் வேல்யூ எவனும் சொன்னான்? ஃபேஸ் வேல்யூ பட்டி பார்த்து டிங்கிரிங் பார்த்து என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ சொல்லுங்க, மார்க்கெட்டிங் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு? அப்போ நம்மளுக்கு ஒன்று தேவை, நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முழுமையாக நம்ம ஒப்படைச்சிக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு தேவை இல்லை, அது யாரோடது? அது அவர் சம்பாதிச்சாருப்பா. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டேலண்ட் வராது. எல்லாத்துக்கும் அடுத்தவனோட விஷயம்னா நம்பிக்கை ஜாஸ்தி, நமக்குன்னா நம்பிக்கை கம்மி. ஐயோ, என்னெல்லாம் முடியாது.
இப்போ எந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்க சார்? இது கொஞ்சம் மேலே யோசிப்பார், அது அப்படியே உழுதான், கொஞ்சம் யோசிப்பார். அடுத்தவனுது ஓபராய் ஹோட்டலில் நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு நம்பிக்கை வேணும், நம்மளுக்கு பிடித்தமானது வேணும். இன்றைக்கி எங்கே பேசிக்கிறோம்? இன்றைக்கி மக்கள் எங்கே பேசிக்கிறோம்? நிறைய பேர் சொன்னாங்க மலையில் நல்லா நம்ப. ஆமாம், கண்டிப்பாக மூணு நாள் இருந்தேன் சார், வீட்டில் கரண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது சார். முதல்லாம் எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு டேபிள் இருக்கும் சார், அந்த டேபிள் மேலே ஒரு டெலிஃபோன் டைலக்ட் இருக்கும், அது மேலே ஒரு ஃபோன் இருக்கும், வால் கிளாக் இருக்கும், டார்ச் லைட் இருக்கும், கால்குலேட்டர் இருக்கும். ஆமாம் இல்லையா? இன்றைக்கி எதாவது இருக்கா? எல்லாத்தையும் சுருக்கி இதை கொண்டு வந்துட்டான். என் வீட்டில் சத்தியமாக டார்ச் இல்லை சார், ஏன்னா செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோன் பவர் ஒன்றும் கிடையாது. போய் கேண்டில் வாங்கிட்டு வந்தது தான், ஃபோனு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பழைய காலத்துக்கு போனது மாதிரி இருந்தது, ஆனால் சந்தோஷமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என் பிள்ளைங்க கூட நைட்டு 2 மணி வரைக்கும் தாய்பாஸ்லாம் வேண்டோம், தாய்பாஸு பல்லாங்குழிலாம் வாங்கணும், சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் கரண்ட் வந்தோன்னே என் சின்ன பொண்ணு சொன்னான், இப்போ அம்மா நீ செல்ல திருப்பிப்போ, அப்பா நீ செல்ல திருப்பிப்போ. இதுதான் வாழ்க்கை, நம்ம பகிர்ந்துக்கிறதே மாட்டோம். முதல்லாம் வந்து ஏதாவது ஒரு தெருவில் போனால் ஒரு சத்தம் கேட்கும், பேசிக்கிற சத்தம், அரட்டடிக்கிற சத்தம், கைத்தட்டுற சத்தம், அட்லீஸ்ட் மாமியார் சண்டையாவது சத்தம் கேட்கும். ஆமாம் இல்லையா? இன்னைக்கு மாமியார் மருமகளும் வாட்ஸ்அப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க. காலம் அப்படி மாறி போச்சு. டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு என்ன பேசிக்கிறோம்? எப்பா காப்பி வர, இந்த சத்தம் தான் கேட்குது. நம்ம டைனிங் டேபிள் ரெஸ்டாரண்ட் மாதிரி, காஃபி ஷாப் மாதிரி வந்தோமா, அவனுக்கு தயார் சாப்பிட்டு என்ன சத்தம் கேட்குது? இப்போ ஒரு சத்தமும் கிடையாது, பல்லு வளர்க்க சத்தம், அந்த சத்தம் தான் கேட்கும். யாரும் யாரும் பேசுகிறது? அவங்க ஒரு செல்ஃபோனை, மனைவி ஒரு செல்ஃபோன், குழந்தைங்க ஒரு செல்ஃபோனில் கேம்ஸு, என்ன பேசிக்கிறோம்? முதல்ல சந்தோஷமாக தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோம். நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு டிவின்னு ஒன்று வந்துச்சு, முடிஞ்சு போச்சா? எல்லோரும் என்ன பண்ணாங்க? எங்கள் ஊர்லேருந்து சித்தப்பா அத்தையெல்லாம் வருவாங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்து இங்கே வந்து சாமம் பார்ப்பேன், கை தட்டிட்டு போவாங்க பட்டிமன்றம், முடிஞ்சு போச்சு, பகிர்ந்தது கிடையாது. இன்றைக்கி செல்ஃபோன் வந்தது எவ்வளோ டெக்னாலஜி வந்து நல்ல விஷயந்தான், ஆனால் அது எப்படி பயன்படுத்தும்? இன்றைக்கி எல்லா பசங்கள்கிட்டையும் இந்த வெத்தலையில் மை போட்டது மாதிரியே இப்படியே. நான் முந்தானே தொற்பேன், ஒரு பொண்ணு இப்படியே ஆன்சரி வச்சுட்டு வந்துட்டா, இவ்வளோ பெரிய சைலாக எடுத்து போய் நிறுத்துறேன், அது அப்போ தான் இப்படி பார்க்குது. எங்கே எங்கே போகுது நம்ம? பகிர்ந்தது கிடையாது பேச்சு, மார்க்கெட்டிங் லவ் பண்ணுறோம் பேசுகிறோம். ஆமாம் இல்லையா? அந்த பேச்சை நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம பேசுகிறோம். முதல்ல குடும்பத்துக்குள்ளே நம்ம பேசுகிறோம். பேசுகிறவனுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறவனுக்கு என்றைக்குமே பிரச்சனை வந்ததே கிடையாது சார். மார்க்கெட்டிங் பண்ணுறவனுக்கு குடும்ப சண்டை வர்றதே கிடையாது. மார்க்கெட்டிங் தெரிஞ்ச எந்த ஒரு லேடிஸ்க்கும் மாமியார் பிரச்சனை வந்ததும் கிடையாது. எப்படி பேசுனா எப்படி டேக்கிள் பண்ணணும் தெரியும், கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சா ஒரு உப்பு இல்லை, குழம்புல உப்பு இல்லை, அதுக்கு அவன் திட்டுறது திட்டு அம்மா. எத்தனை லேடிஸ் உண்மைதானே? குழம்புல உப்பு முடிச்சுக்கணும், குழம்புல உப்பு இல்லை, இவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ எனக்கு அந்த பிரச்சனையே வந்து கிடையாது. வாச்செல்லாம் என் மனைவியை கூப்பிடுறேன், வாச்செல்லாம் இந்த ஆகாட்டி இப்போ உப்பு இல்லை பரவாயில்ல சாப்பிட்றா செல்லாம். மறுநாள் வந்து உப்பு இப்படி பார்க்கும் போது என்ன வருமா வராதா? உப்பு கேட்டால் செக் பண்ணுவல. ஒரு நாள் அதிகமாக தான் சப்பாத்தி சுட்டான், என் தம்பிக்கு தெரியும், கீழே போட்டால் உடஞ்சிடுச்சு. உண்மையா மேடம்? சப்பாத்தி கீழே போட்டால் உடஞ்சிச்சு. நான் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், டுடேஸ் டின்னர். என்ன கருகி போச்சு, அது என்ன கொலை குத்தமா? அதுக்கு திட்டி என்ன ஆக போகுது? வா செல்லம் வா, உடஞ்சிச்சு பாரு, கொஞ்சம் வாயேன் வெளியே போ. ரோட்டுக்கு போனேன், அதை அப்படி வச்சேன், ஒரு நாய் வந்து மோதன் பார்த்து ஓடிச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாலா சப்பாத்தி கேட்கும் போதெல்லாம் என்ன வருமா? காதல் வருமா? பேசிக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறவனுக்கு என்றைக்குமே பிரச்சனை வந்ததே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செய்கிற தொழிலை நம்ம காதலோட உணர்வு பூர்வமாக பண்ணால் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ பணம் தான் கிடைக்குது, எங்கேருந்து கிடைக்குது இவ்வளோ பணம் கொடுக்குறாது? வேறு எந்த கம்பெனி கொடுக்குறது? அண்ணா இன்னும் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். என் வாய்ப்பு இது என்ன தான் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. நான் இந்த ரிச் இந்தியாவுக்குள்ளே வரும்போது நம்மளாம் என்னைக்கு இந்த ஸ்டேஜில் பேசுறது? ஒரு நாள் வரும்டா பேசுவோம், அதுவும் சார் முன்னாடி பேசணும். இன்றைக்கி பார்த்தா சிவனும் சக்திக்கு முன்னாடி பேசினுக்கிறேன். சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசு தானே, அது இந்த ஹோட்டலில். அதனால 2 நிமிஷம் தேர்த்தோம், வேறு யாராவது கட் பண்ணிக்கணும். சுயநலம் நம்மளும் சுயநலமாக தானே இருக்கணும், புரியுதா இல்லையா? ஸோ இன்றைக்கி எங்கேருந்து இந்த பணம்லாம் கொடுக்குறோம்? இந்த மாதிரி நிறுவனத்தில் வேறு எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. பைக்கை எடுத்துக்கோ,
நிறைய இதில் மார்க்கெட்டிங்கில் பைக்கு கார்லாம் தருவாங்க. எப்படின்னா சொந்த காசு நம்ம வாங்கிட்டு அந்த ஓனர்கிட்ட சாரி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவோம். நம்ம காசு, நம்ம தான் எல்லாமே கட்டுறோம். ஆனால் இந்த நிறுவனம் அப்படி சொல்லுதா? நாங்கள் வந்து ரெண்டே மாதம் தாச்சு, சொன்ன டார்கெட் முடிச்சு சீனியர் ரெடி ஆகணும், 15 கிலோ கார் கொடுத்தாரு. அப்போ வேடிக்கை பார்த்துருக்கும் போது இவங்கெல்லாம் எத்தனை வருஷம்டா வேலை செய்கிறாங்க, எல்லாமே 1.5 வருஷம் 2 வருஷம் சார் அப்படின்னா. அப்போ அடுத்த வருஷம் நம்மளுக்கு எங்களோட டார்கெட் வந்து ஜெயிலோ கிடையாது, பெரிய கார் தான், பட் இருந்தால் அடுத்த வருஷம் நம்மளுக்கு கொடுப்பாங்களோ. அடுத்த 2 மாதத்தில் சைலோ சாதியை கொடுத்து உங்கள் டீமுக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆச்சு. ஸோ இங்கே பணம் சம்பாதிக்கலாம், பணம் எங்கேருந்து வருது? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்களோ பிளாக் ஒயிட் ஆக்குறீங்களோ, இல்லை பினாமியா? அதாவது மக்கள் சந்தேகப்படுறவன் என்னைக்குமே நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். இன்றைக்கி மற்ற ரியல் எஸ்டேட்டு தினத்தந்தி பேப்பரு இல்லை என்ன, எதுக்காக பேப்பர் வாங்குகிறோம்? நியூஸ் படிக்கிறதுக்கு. நியூஸை மட்டும்தானே போடணும். முதல்ல தினத்தந்தியில் டாப்பில் வந்தால் இவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும். இப்போது தினத்தந்தி பேப்பருக்கு ஒரு அட்டை போட்டு தரோம், ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாக மஞ்சு ஃபவுண்டேஷன், சாரி பேர் சொல்லக்கூடாது, பீப் போட்டுருங்க. ஏதாவது வந்து அது மாதிரி போட்டு அனுப்புகிறான். அப்போ அதுக்கு எத்தனை 100,000 கோடி ஆமாவே இல்லையா? இன்றைக்கி ஒவ்வொரு டிவி சேனலும் இருக்குது, பேசாமல் படம் போடுறதுனால எதனா நம்ம பார்க்கணும். என்ன போடுறான், என்ன போடுறான், என்னங்க போடுறான், யாரு நம்ம என்ன சொல்கிறாரு? நம்ம சூர்யா வந்து மணப்புறம் மலபார் கோல்டில் கோல்டு வாங்குங்கன்றாரு. அடுத்த ஒரு 5 நிமிஷம் இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் வச்சுக்கப்பா ஸ்லிப் ஆகிடுச்சுப்பா, உடுப்பா ஆராயத சொன்னால் ஏற்றுக்கோ. கல்யாண் ஜுவல்லர்ஸ் போகிறார் சூர்யா, கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்குங்கன்றார். கரெக்டாக இல்லையா? ஆமாம் இல்லையா? அடுத்த 10 நிமிஷம் விக்ரம் வர்றார், மணப்புறம் கோல்டில் அடகு வைங்க. என்ன சொல்ல சொல்கிறாங்க? ஒருத்தன் வாங்க சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான். என்ன சும்மாவா சமூக சேவையாக பண்ணுறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் ஆமாவா இல்லையா? எத்தனை 100,000 கோடி வருது? இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு நம்மால் ஒருத்தர் இருக்கிறான். நம்மால்னா யார்? நம்ம தமிழ்நாட்டுக்காரன். தமிழ்நாட்டுக்காரன் என்னது? ஆராய்ச்சியாளர். பல பேர் இன்றைக்கி பல பேர் விஞ்ஞானியாக தான் இருக்கான், எதையுமே ஆராய்ச்சி பார்ப்பாங்க. என்கிட்ட தான் சொன்னான், மீட்டிங் அட்டன் பண்ணேன், சரி சார் வாங்க சார் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை சார் வைஃப் டைம் சொன்னேன், இப்போ தானே ஃபஸ்ட் வாட்டி போயிருக்க மீட்டிங்கு, இன்னொரு 6-7 மீட்டிங் அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எப்படி 6-7 மீட்டிங் அட்டன் பண்ணி தான் அவர் முடிவு பண்ணுவார்? ஆராய்ச்சி. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு இறந்துட்டார். இறந்த உடனே எங்கே போகிறாரு? அங்கே மேலே யமலோகம் போகிறாரு. அங்கே யார் இருப்பா? யமன். யமன் வந்து விசாரிக்கும் போது பார்த்தா இவரை கொஞ்சம் தவறுதலாக கொண்டு வந்துட்டாங்க, தப்பாக மேலே கொண்டு வந்துட்டாங்க. சாக வேண்டிய வயசு கிடையாது, தப்பாக மேலே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து அவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, நீ நரகத்துக்கு போறியா? ஆப்ஷன் பி, நீ சொர்க்கத்துக்கு போறியா? யாருக்கு? அவருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்மால் யார்? ஆராய்ச்சியாளர். நான் ரெண்டுத்தையும் பார்ப்பேன், அப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன். சரி ஓ இஷ்டம் போய் பார்த்துட்டோம். நம்மால் எங்கே ஃபஸ்ட்டு எங்கே போவான்? சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்திலே நாளைக்கு சாக வேண்டிய 2 கலங்கரை உட்காந்துருக்கு. வேறு யாருங்க? அதுவும் தியானம் பண்ணிட்டு இருக்கு. வேறு யாருமே சொர்க்கத்தில் இல்லை, அமைதியாக இருக்குது, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா கீழே நம்மளை தப்பாக கைட் பண்ணிட்டானுங்களோ, செத்தா சொர்க்கத்துக்கு தான் போகணும், சொர்க்கத்து இங்கே சொர்க்கத்தில் ஒன்றுமே இல்லையே, சரி வா அடுத்து நரகத்தை பார்ப்போம் போகிறான். நரகத்துக்கு போய் பார்க்குறான், அப்படி திறந்தா ஒரே புகை மட்டும், டிஸ்கோ லைட், அப்படி போடு போடு போடு, ஒரே டான்ஸ் தான், ஒரே சியர்ஸ் கேர்ள்ஸ், எல்லா வகையான சாப்பாடும் கிடைக்குது, எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்குது, ஓஹோன்னு இருக்கானு எல்லோரும், செம்ம ஜாலியாக. நம்மளுக்கு கீழே கெடுத்துட்டானுங்கயா, நம்மளை இப்படியே சொல்லி வளர்த்துட்டானுங்க, சொர்க்கத்துக்கு போக சொர்க்கத்துக்கு போகணும்னு. இதுதான்டா சொர்க்கம், தப்பாக சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஏ ஆப்ஷன் ஏப்பா லாக் பண்ணிக்கோ, நான் நரகம் தான் சொல்லிட்டார் எம்மங்கிட்ட. எம்மன் என்ன பண்ணுறாரு? லாக். மறுநாள் காலைல ஏஞ்சி பார்க்குறான், இந்த பக்கம் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒருத்தனை முக்கி முக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க, அங்கே பக்கம் ஒருத்தன் கட்டிங் பிளேட் போட்டு நகத்தெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் நேற்று நைட் நல்லா தான்டா இருந்தீங்க, கூப்பிடாங்க யோ என்னையா என்னை ஏமாத்திரியா, நேற்று எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க, இன்றைக்கி காலையில் ஏன் இப்படி என்ன கப்பல ஒருத்தனை போட்டு வறுக்குறீங்க, நகத்தில் அந்த கடிங் கடை வச்சு பிடிக்கிறீங்க? அடநாயா அதை யார் அவனே பார்க்க சொன்னது? அது நாங்கள் நரகத்துக்கு போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்படி தான் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்றைக்கி மீடியான்றது, அப்படி தான் இருக்குது, காசு பார்க்குறதுக்கு தான்.
புரியுதா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட்டிங் அந்த அந்த துறையை பிடிச்சி காதலிச்சு பண்ணுங்க, முழுமையாக பண்ணுங்க. எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க மெனக்கிறாங்களோ. இன்னைக்கு மீடியான்றது எல்லாருமே பிடிக்காத ஒரு விஷயமாயிடுச்சு. இந்த மலைக்காக உண்மை சம்பவங்கள் எதுவும் சொல்லலை. எல்லாருமே ஒவ்வொரு கட்சி சார்ந்ததா ஒவ்வொரு மீடியா சார்ந்ததாக தான் இருந்தே தவிர உண்மை நிலவரம் எதுவுமே இன்னைக்கு சொல்லலை. ஆனால் அந்த மீடியாவுக்கு இருக்கிற ஒவ்வொரு பவர்ஃபுல் மீடியா இங்கே யாருங்க, யார் அட்வர்டைஸ்மெண்ட்? நம்ம தான், நம்ம நாக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட். அது முழுமையாக பார்த்துங்க. இங்கே ரிச் இண்டியாவை பொறுத்த வரைக்கும், டாக்டர் அர்லான் சாரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒளிவு மறவே கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ ஆண் பெண், நீ வயதானவன் சின்ன பையன், உனக்கு ஒரு வருமானம், உனக்கு ஒரு வருமானம் கிடையாது. அவருடைய பேரு கேட்ப அவருடைய அருள் எல்லாருக்கும் ஆனது என்று வாய்ப்பு கொடுத்தவனுக்கு மிக்க நன்றி தொழில் விரைவுகிறேன். நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நல்ல ஒரு கலோசம் கொடுத்துருக்கு மிஸ்டர் திலக் அவர்களுக்கு. அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து மிஸ்டர் சதீஷ் மோதிர் சார் டீம்ல நல்ல ஒரு பலத்தை கலவசம் அவங்க ரெகனைஸ் பண்றதுக்காக. வணக்கம், என்னோட பேர் சதீஷ்குமார். இப்போ ஆல்ரெடி டைம் ரன்னிங் ஷார்ட், ஸோ அதனால் வந்து சீக்கிரம் பேசணும். ஸோ இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் வீடு பள்ளிக்கரணை, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். எனக்கு இந்த இலக்குன்றது வந்து ஆறாம் கிளாஸ்லேயே நிரூபணமான ஒன்று. ஏன்னா இவர் கேட்டார் இல்லையா, இப்போது என்னோடய ஃப்ரெண்டு திலக் சார் கேட்டார் இந்த மாதிரி, நீ எப்போ லவ் பண்ணனாரு, நான் ஆறாம் கிளாஸ்லேயே என்னோடய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும். கனவுக்கும் குறிக்கோளுக்கும் இலக்குக்கும் சின்ன வித்தியாசம்தான். நீங்கள் என்னெல்லாம் கனவு காண்றீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு தேதியை மட்டும் போட்டிங்கன்னா அது குறிக்கோளாக மாறிடும். ஸோ தேதியை போடுறது நாங்கள் போடக்கூடாது, உங்களோட இலக்குக்கு நீங்கள் தான் போடணும் தேதியை, சரியா? ஸோ இந்த இலக்குன்றது வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு லக்காக கிடைச்சிது, ஈ இல்லாமல் லக்காக கிடைச்சிது 2014ல். ஆனால் இந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ண முடியும்னு இலக்காக மாற்றிக்கிட்டோம். ஆல்ரெடி என்னோடய நண்பர் சொன்னார், திலக் சார் கார் வந்து சார் கிஃப்ட் பண்ணியிருந்தார்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, 12 வருஷம் மார்க்கெட்டிங் துறையில் நீ வேலை செய்யறதுக்காக உன்னை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் தான் ரிச் இண்டியா. ஸோ எனக்கு இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த என்னோட விபி மிஸ்டர் மொய்தீன் சார், டாக்டர் டி அர்லானந்த் சார், எம்டி சார் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ் சார். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு இன்வைட் அவர் ரிச் இண்டியா பிசினஸ் பீப்புள் மிஸ்டர் துரை சார், எஸ்விஎஸ் மணி சார். யூ பிக் அப்ளாஸ் எவரிவன். மேடையில் பேசி பழக்கமே கிடையாது, இதுதான் முதல் தடவையாக மேடையில் வந்து பேசுகிறேன். சாதாரண எல்லாம் பேச தெரியும், ஆனால் மேடையில் மட்டும் பேச தெரிய தெரிந்தாலும் பேசுகிறேன். என்னுடைய நான் எஸ்விஎஸ் மணி சார் டீமில் இருக்கிறேன். இந்த நிறுவனத்தில் நான் வெளியே ஏற்கனவே ரியல் எஸ்டேட் செய்யறதுனால இந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு இல்லாமல் செய்யணுங்கிறதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டு இதுக்குள்ள வந்து செய்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுக்க முடியுது. இதனால் நான் நிறைய பேரை இதில் ரெடி பண்ணி அவங்களையும் சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிச்சிட்ருக்கிறேன். வந்த பிறகு எனக்கு நல்ல திருப்தியாக இருக்கும், தொழில் போயிட்டுருக்கு. அவ்வளோ இது மாதிரி தான் முடிச்சுக்கிறேன். நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ரிச் இண்டியாவில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவருடைய 2016 இலக்கை சொல்றதுக்காக இப்போ வராங்க, மிஸ்டர் சபரி ராஜன். நல்ல ஒரு அரங்கன் பயந்த கரவசம் கூட மாதிரி ஃபேன். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யார்னா நம்ம டாக்டர் டி அர்லான் சார். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு செகண்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நான் சாரை எப்படி நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன், பார்த்துட்டுருக்கேன்னா என்னோடய அம்மாவும் பார்த்துட்டுருக்கேன், என்னோடய அப்பாவும் பார்த்துட்டுருக்கேன், என்னோடய குருவாகவும் பார்த்துட்டுருக்கேன்.
இல்லை. மோரோவர் என்னோட ஃப்ரெண்ட் பாஸ் எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்மளோட விஷயங்கள் கொஞ்சம் பிளானிங் பண்ணால் போதும். அதாவது நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் என்னோடய டார்கெட் நம்ம டீமில் டார்கெட் என்னென்னா குறைஞ்சது ஒரு 50 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன சார்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும். இப்போ தெரியல கூட பேசினார் மார்க்கெட்டிங்னா பயப்படுவாங்க எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ் நிறைய பேர் என்னென்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வந்து வேறு, சேல்ஸ் வந்து வேறு. நிறைய பேர் விற்க பார்க்குறாங்க, தயவுசெய்து யார்கிட்டயும் விற்காதீங்க. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், பிஸ்னஸ் பண்ணினா போதும். அதாவது நம்ம கம்பெனியை பற்றியும் ப்ராடக்டை பற்றியும் ப்ரொஃபைலை பற்றியும் லேண்டை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதாவது விற்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்கள வாங்க வச்சா போதும். கொஞ்சம் பிளான் பண்ணுங்க, இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தர் ஒரு 10% பிளானிங் பண்ணுங்க சார். 90% இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு 100% சக்சஸ் அடுத்த வருஷம் நம்ம தேடி 100% வந்து தீரும். இது உண்மை. நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், பிஸ்னஸ்னா கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே திங்க் பண்ணுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல முடியும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா, பொதுவாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டி கத்திப்பாறை ஜங்ஷன் எப்படி சார் இருந்தது? ரொம்ப ஃப்ரீயானதா, ரொம்ப கன்ஜெக்ஷனாக எப்படி இருந்தது? எப்படி சார் ரொம்ப டைட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே தான் அந்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கே குறைந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு பிரிட்ஜு கட்ட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ப்ராசஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கட்டி முடிச்சோன்னே எவ்வளோ நேரத்தில் போய் ட்ராவல் பண்ணுறீங்க? ஜஸ்ட் இங்கே தான் போனேன் இந்த ஒலிம்பியாட் ஆரம்பித்தா அடுத்த இடத்துல போய் சேர்றதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்டோ 30 செகண்டோ ஆரம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேலா, உங்கள் மைண்டில் டியூன் பண்ணால் போதும். நான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டியூன் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணினா போதும். 2016 இங்கே நீங்கள் எப்படி வந்திருக்கணும் தெரியாது. நான் இந்த 2013 வரும்போது பைக்கில் தான் வந்தேன், TN05X8151. நான் வண்டி நிறுத்தும் போது பின்னாடி வந்து ராம்சந்த் சார் நிறுத்தினார் வண்டி. அன்றைக்கி முடிவு பண்ணேன் அடுத்த மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக காரில் தான் வரணும் முடிவு பண்ணோம், காரில் வந்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் 2016 என்னோட இலக்கு இந்த மாதிரி மாறணும், இந்த மாதிரி செய்யணும். நம்ம குடும்பம், நம்ம பசங்க, நம்ம ஃப்யூச்சர் இவங்களுக்காக நம்ம செஞ்சு அவனை வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக கஷ்டம்தான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். அவரை ஏன் இன்னைக்கு டாப் மோஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்கிறாங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அவர் அந்த கிரிக்கெட் வந்து விளையாட்டு தான். ஆனால் அந்த கிரிக்கெட்டையே அவர் சொல்லுவார் இஸ் இஸ் மை பேஷன் வார் லவ் பண்ணுவார். அதே மாதிரி ரிச் இந்தியாவை யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ இந்த லவ் எப்படி தருமா? ஆக்சுவலி வந்து இந்த ரிச் இந்தியா வந்து பிளட்டு மாதிரி இருக்கணும் உள்ள. ஹார்ட் வந்து நம்ம அருள் சாராக இருக்கலாம், மூளை வந்து உங்கள் விபியாக இருக்கலாம், கண் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்கனாக இருக்கலாம். ரிச் இந்தியா நம்ம பிளட்டு. அந்த பிளட்டு எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண நம்மளோட பாடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் 2016 என்னோடய லைஃப் இப்படி மாறும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணுவேன், 1 இயரில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் 100% சக்ஸஸ் பண்ணலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நார்த் சென்னையில் ஒரு வீடு, சவுத் சென்னையில் ஒரு வீடு, சென்ட்ரல் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 100 பேருக்கு கார் வாங்கி தரணும், ஏப்ரல் மாதம் 5 பேர் கார் புக் பண்ண கொடுக்க போகிறேன். 100 பேர் கார் வாங்கி தரணும், 100 பேர் வீடு வாங்கி தரணும், 100 பேருக்கு இங்கே இருக்க அத்தனை பொருள் வாங்கி தரணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன தேவையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணினா நம்மளுக்கு கிடைக்காது எதுவுமே இல்லை சார். பிஸ்னஸ் ஈஸி ஆனால் கொஞ்சம் டஃப்பு. ஆனால் அந்த டஃப் நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் பேட்ஸ்மேன் சச்சின் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து விளையாட்டையே சீரியஸாக ஏற்றுறது விளைவு தான் இன்றைக்கி 1. நிறைய பேர் பிஸ்னஸை ரொம்ப கேஷுவலாக எடுப்பாங்க, டோன்ட் டேக் கேஷுவல். ஏன்னா இந்த பிஸ்னஸை தான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். வேலைக்கு போனால் நம்ம மாதம் ஒரு 10,000 or 15,000 சம்பாதிக்க முடியும், ஆனால் வியாபாரத்தில் தான் லட்ச லட்சமாக கோடி கோடி சம்பாதிக்க முடியும். பைக்கில் வந்த நான் மொய்தீன்லேருந்து எல்லாரும் சேஞ்சஸ் ஆகிருக்காங்கன்னா அது ஒரே காரணம், ரிச் இந்தியா எங்கள் பாடியில் பிளட்டாக இருக்கிற ஒரே ரீசன் தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்களும் சக்சஸ் ஆகுனா ரிச் இந்தியா வந்து ஃபுல்லாக உங்களோட மைண்டு எல்லாமே, அதாவது எல்லாமே டோட்டல் ரிச் இந்தியா ரிச் இந்தியா ரிச் இந்தியா. சந்தேகம் வைக்காதீங்க, நீங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுனா தயவுசெய்து சந்தேகம் போடாதீங்க. சந்தேகம் வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம அத்தனை வருஷமும் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும் வேண்டிக் கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
இஎம் கணேசன் சார், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். நல்ல உற்சாகமான கரவேந்திரர் கொடுத்துருங்க. காரைக்கால், நெய்வேலி, கும்பகோணம் இது மாதிரி இடத்துலலாம் ரிச் இந்தியா நிறுவனத்தினுடைய கிளை அலுவலகங்கள்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். May 18, 2013 நான் நிறுவனத்து தலைவரை வந்து ஒரு 1.5 மணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். அப்போ வந்து இந்த இதை வந்து ஒரு வாய்ப்பாக எடுக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை எடுத்து பண்ணணும் அப்படின்னு எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹயாத் ஹோட்டலில் நடந்த நமது கனவை நாமே நனவாக்குவோம் May 23 அந்த ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப உணர்வாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும், அதாவது நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் பல பகுதியிலையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2016 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டீமோட இலக்கா இன்றைக்கி எல்லாம் நெய்வேலி, கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் எல்லாத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. மினிமம் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 சேல்ஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய வியாபாரத்தை வச்சு சிதம்பரத்தில் எனக்காக சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம். தேங்க்யூ சார், வெல்கம். வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் செபாஸ்டின் சார் அவர்கள், நல்ல ஒரு பலத்த கரவசம் கொடுக்க முடியும். வணக்கம். நான் மதிக்கும் எனது அண்ணா, நமது அண்ணா அவர்களை வணங்கி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வளரலை. எனக்கு தேவையானது எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியான விதத்தில் எனக்கு கிடச்சிது. ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயுமே நான் என்னோடய பகிர்களை பகிர்ந்துருக்கிறேன். இதில் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் வேறு. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. இது வேணும்னு நினைக்கிறது கிடச்சிருது. அப்படியே பல வகையான வெற்றிகள், சந்தோஷம், வெற்றி, சந்தோஷம், இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடையில ஒரு சின்ன தோல்வி வருது. மனது அந்த தோல்வியை ஏற்றுக்க மாட்டேங்குது. எப்போல்லாம் வெற்றி பெற்றோமோ அப்போல்லாம் மனசு அதை ஏற்றுக்குது. வெற்றிக்கு நான் தான்டா காரணம் அப்படின்னு அந்த சொல்கிற மனசு இந்த சின்ன தோல்வியை தாங்க மாட்டேங்குது. அதுக்கு நான் தான் காரணங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்குது. அது ஏன்டா அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது எனக்கு அதுக்கான விட கிடச்சிருச்சு. எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, ட்ரெயினில் ஏறுறோம், திருச்சியிலேருந்து சென்னை வரணும். நான் இதுக்கு முன்னாடி ட்ரெயின்லேயே ஏறினது இல்லைன்னு வச்சுக்கலாம். ட்ரெயினில் ஏறும்போது சொல்கிறாங்க, நீங்கள் திருச்சியில் ஏறுறீங்க, சென்னையில் போய் உங்களை இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஏறி உட்காந்துடுறேன். ட்ரெயின் போயிட்டே இருக்குது. நம்ம ஏறுறது நைட்டு ஒரு 9:30 ட்ரெயினில் ஏறுறோம். ட்ரெயின் போயிட்டே இருக்குது. விழுப்புரம் தாண்டி வரும்போது ஒரு இடத்துல போய் ட்ரெயின் நின்றது. சுற்றி இருட்டு, பார்க்கும்போது எதுவுமே தெரியல, வெளிச்சமே இல்லை. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது, எங்கே இருக்கோம், ஏன் ட்ரெயின் நின்றுச்சு, சென்னை போக முடியுமா முடியாதா தெரியல, பயம் அப்படியே ஆட்கொள்ளுது. அந்த பயத்திலிருந்து ஒரு தெளிவு கிடச்சிச்சு ஒரு 4 நிமிஷத்தில். என்னன்னு பார்த்தா சிக்னல். அந்த இடம் ட்ரெயின் வந்து சரியான ரூட்டில் போகிறதுக்கான சிக்னல். ட்ரெயின் நிற்காமல் போயிருந்தால் அது வேறு ரூட்டில் போயிருக்கோம். திருச்சியிலேருந்து சென்னை வர்றதுக்கு பதிலாக திருச்சியிலேருந்து சேலம் ரூட்டில் போயிருக்கோம், விழுப்புரத்தில் கிராஸ் பண்ணி. அப்போது நான் போக வேண்டிய இலக்குக்கு சென்னைக்கு வர்றதுக்கான அந்த ட்ரெயின் அந்த சிக்னலுக்காக 4 நிமிஷம் நின்றுருக்கு. இதுலேருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. ஆமாம், எனக்கு கூட இந்த மாதிரி நிறைய நேரங்களில் சிக்னல் கிடச்சிருக்கு. வெற்றிகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், தோல்வியை பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி சிக்னல் எனக்கு கிடச்சிது. இதை என்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் என் மனசில் ஏற்பட்டுச்சு. என்னோடய இலக்கு 2016 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும். இது முடியுமானா? நிச்சயம் முடியும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்த்தேன், எவ்வளோ பேரை வச்சு மேன் பவர் வச்சு பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ 100 கோடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இடையில இந்த மாதிரி சிக்னல் வந்தால் அந்த இடத்துல எப்படி மாற்றி யோசிக்கணுங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னால் 100 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும், 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்ல கிவ் எ பிக் அப்ளாஸ் டு செபாஸ்டின் சார். நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. அடுத்ததா நம்மள்கிட்ட தன்னுடைய இலக்கை பகிர்ந்துக்கிறதுக்காக வருவாங்க சுந்தரப்பாடி ராஜசா அவர்கள், வைஸ் பிரசிடென்ட். ப்ளீஸ் கிவ் எ பிக். இங்கே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே நான் எந்த மேடையாக இருந்தாலும் முதல்ல நன்றி சொல்கிற மனிதர்
என்னுடைய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் டி அருளானந்த் சார். ஏன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு 100% காரணமே நம்மளோட தலைவர் தான். என்னுடைய பேர் சுந்தர பாண்டியராஜா, வழக்கறிஞர். நான் ரிச் இண்டியாவுக்குள்ளே வரும்போது எல்லாரும் எப்படி இல்லாமல் வந்துருப்போம் ரிச் இண்டியாவுக்குள்ளே இல்லைங்களா. நான் வரும்போது பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு உள்ளே வரல, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி என்னை யாரும் கூப்பிடல, அட்வொகேட்டாக லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. இன்னொருத்தர் மூலமாக நான் ரிச் இண்டியாவுக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ரிச் இண்டியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாழ்கிறது தான் வாழ்க்கை, வெளில இருக்கவங்க வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாதுன்னு நான் வந்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் சார், வாழ்வது வேறு பிழைப்பது வேறு. மற்றவங்க எல்லாரும் பிழைச்சிட்டு இருக்காங்க, ரிச் இண்டியாவில் சம்பாதிக்கிற மட்டும்தான் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் எனக்குள்ள இருந்த ஒரு வெறி, கண்டிப்பாக நாமளும் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வாழணும், சென்னையில் நாமளும் சொந்தமாக வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்தது. இந்த ரிச் இண்டியா பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஒரு சரியாக 4 ஆயிடுச்சு. 4 முன்னாடி எனக்கு சொந்தமாக இருந்தது ஒரு பஜாஜ் பல்சர் பைக், 30-36 ஒரு நம்பர், அந்த பைக் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அது கூட செகண்ட் ஹேண்ட் பைக்கு தான், புது பைக் கூட என்னால் வாங்க முடியல. நான் வாங்கின புது பைக்கே இப்போ ரிச் இண்டியா ஒரு பைக் கொடுத்தாங்க, சுசுகி பைக். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பைக், புது பைக்கு. சார்ட்ட சொன்ன சார், இதுதான் என்னோடய பைக் அப்படின்னு. ஏன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் பைக் அப்புறம் புது பைக் வாங்கலை, எடுத்த உடனே கார் தான் ரிச் இண்டியாவில். என்னோடய பைக்கை விற்க போகிறேன் அப்படின்னு என்னோடய மெக்கானிக்ட சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அடுத்து என்ன பைக் வாங்க போகிறீங்கன்னாரு. நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு வாயை புணர்ந்து பார்த்தார். என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சார், ஒருத்த கனவில் என்ன சாதிக்க முடியுமோ அத்தனையும் நடந்திருக்கு சார். ஒரு பல்சர் பைக் 2 ஒரு BMW காராக மாறிச்சு. வந்த உடனே ஒரு ஃபோர்டு பிகோ கார் வாங்கினேன். அந்த காரோடைய ஆர்சி புக் ரெடி அப்படின்னு என் செல்ஃபோனுக்கு SMS வரும்போது BMW காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி கோடம்பாக்கத்தில், கோடம்பாக்கம்னா எல்லோரும் சினிமா அரசியல் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடம்பாக்கம் என்னோடய தலைவர் இருக்கக்கூடிய பொன்னான இடம், அந்த இடத்துல எனக்கு சொந்தமாக ஒரு வீடு. இத்தனை நான் சம்பாதிச்சது ரிச் இண்டியாவில் வந்து 5 கடன் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அட்வொகேட்டுக்கு யாரும் லோன் கொடுக்கவே மாட்டாங்க, யாரும் லோன் தர மாட்டாங்க. 5 என் பேரில் லோன் கிடையாது, கிரெடிட் கார்டு கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி நடந்ததுன்னா, எனக்கு தொழில் அனுபவம் எதுவுமே கிடையாது, நான் எனக்கு தொழிலே புதுசு தான். இவ்வளோ விஷயத்தையும் நான் செஞ்சுருக்கேன்னா அதுக்கு முழு விஷயம் என்னுடைய திறமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். ரிச் இண்டியாவுக்குள்ள வாங்க, நீங்கள் ரிச் இண்டியா இருக்கிறது முக்கியமே இல்லை, உங்களுக்குள்ளே ரிச் இண்டியா இருக்கணும். என்றைக்கு உங்கள் மனசுக்குள்ளே ரிச் இண்டியா வருதோ அன்றைக்கி ஜெயிச்சேங்க கோடீஸ்வரரா. அப்படி வந்தேன் இந்த இடத்துல வந்து 2-3 யார் இருந்து எங்கள் தலைவருடைய கண் பார்வை பட்டாலே போதும், உங்கள் துன்பம் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாக மாற முடியும். மிகப்பெரிய திறமையை வச்சுட்டுலாம் இங்கே யாரும் வர்றதில்லை சார். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கஷ்டமாக ஈஸி அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்தால் நிறையா பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆமாம் தானே சார். அதை பார்த்து நாமளும் முன்னேறணும்னு நினச்சா முன்னேற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன தான் பேசினாலும் சரி காதில் வாங்கவே மாட்டாங்க. பேசுறியா, பேசிக்கோ பேசிக்கோ. ஏ ஏதோ கமெண்ட்லாம் அடிக்காரு, சிரிக்கக்கூடாது, சிரிச்சிடாத, முகத்தை அப்படி இறுக்கமாகவே வச்சுட்ருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் கவனிங்க சார், பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கம்மாங்க. ஒரு விளக்கம் கேட்குறேன் சார், பிரெயின் வாஷ்னா என்ன சார் அர்த்தம்? சலவையெல்லாம் விடுங்க சார், வாஷ்னா கழுவுறது, கரெக்டு தானே? காலை வாஷ் பண்ணுறோன்னா காலை கழுவுறது, பிரெயின் வாஷ்னா மூளையை கழுவுறது இல்லைங்களா? அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாளாக கழுவாத ஒரு பொருளை எடுத்து கழுவுங்கன்னு சொல்கிறாங்களா? அப்படி கழுவி பார்த்தா அது தப்பா? அப்படின்னா கழுவி தான் பார்ப்போமே. முழுமையாக இங்கே இருக்கிற விஷயத்தை உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க, உங்கள் லீடர்ஸை பாருங்கள், எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் சார். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன், இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இவ்வளவும் என்னால் நான் ரிச் இண்டியாவுக்கு வந்து ஒரு 3 என்னால் இவ்வளோ சாதனை பண்ண முடிஞ்சது. போன வருஷத்தில் கோடம்பாக்கத்துலேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன், எனக்கு சொந்தமாக 2 இருக்குது, சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அவ்வளோ விஷயங்களும் ஒரு சாதனை. கண்டிப்பாக நானும் கோடம்பாக்கத்தில் வீடு வாங்கினு யோசிச்சு பார்த்ததே இல்லை, சென்னையில் வீடு வாங்குறதே என்னோடய கனவுலே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய அடுத்த கட்ட டார்கெட் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி சொந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு காஸ்ட்லி கார், கோடம்பாக்கத்தில் சொந்த வீடு, அடுத்த வருஷத்துக்குள்ள என் டீமில் 50 வாங்க வைப்பேங்கிற உறுதிமொழியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். என்னை சம்பாதிக்க வச்சு என்னோடய வாழ்க்கை தரத்தை உயர வச்ச என்னுடைய தலைவர் டாக்டர் டி அருளானந்த் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்மையை, என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய குடும்பமும் என்னோடய தலைமுறையும் நன்மையாக வாழ்கிறதுக்கு, நல்லா வாழ்கிறதுக்கு சார் ஒரு ஆள் தான் காரணம். தேங்க்யூ. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துங்க சார். இப்போ அவங்களை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய CMD சார் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சொல்வா என்றும் நீயே
வெல்லும் புதையுக ஒரு மந்திரம் இதுதானே பலம் கூட்டும் துயர் நீக்கும் நித்தம் புது புது வரம் தந்திடும் Good afternoon leaders of Rich India. So once again wish you all a happy new year. Wish panna maride wish panna le. So thanks for giving this opportunity sir. It's a lifetime opportunity. Na apdi da inda business edukumbod edutha. Na vandu born and brought up in Chennai Royapuram porandu vaalndad ellame. ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன். அது எங்கே போனாலும் அது நம்மளை பின்தொடர்ந்துனே வரும். காலேஜ் போகிறான்ல ஐய் அவனுக்கு ராய போகிறோண்டா, வேலைக்கு போனால் கூட பாஸ் நம்மளை கேள்வி கேட்க யோசிப்பா ஐயோ அவனை கேட்டால் எதனா ஆகிடுமோ. 2001 ஐம் காலேஜ் சேர்மன் ஃபார் பிரசிடென்சி காலேஜ் 2001ல் இன்டர் காலேஜ் வைஸ் சேர்மன் ஃபார் ஓல் தமிழ்நாடு 2001. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஒரு பெரிய டீம் இருந்துச்சு. எப்படியாச்சும் உங்களை மார்க்கெட்டிங் கூட்டு வரணும். இப்போ பேசும்போது சொன்னார் மார்க்கெட்டிங் தெரிஞ்சோ தெரியாமல் மார்க்கெட்டிங் இஸ் மை பேஷன். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்ன என்ன பண்ண போற அப்படின்ட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரிலையன்ஸில் ஒரு ஆஃபர் இருக்குது வந்து ஜாயின் பண்ணுறியா, என்னன்னா தெரியாது, போனோம் உங்கள் எவ்வளோ பேக்கேஜ் எதிர்பார்க்குறீங்கண்ணா, பேக்கேஜ்னால என்னன்னு தெரியல. 25,000 நான் என்னை கூட்டு போனதுக்கு 20,000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 25,000 ஓகே பண்ணிட்டான். சீனியர் சேல்ஸ் மேனேஜர் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரிங் இன் டு த கார்பரேட் வேர்ல்டு எப்படி இருக்கும்னு தெரியும். நிற்க வச்சு கேள்வி கேட்பான். பட் நெவர் கிவ் அப் உள்ளே வந்தாச்சு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் லைஃப் இன்சூரன்ஸ். சீனியர் சேல்ஸ் மேனேஜராக என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் இன் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. First to qualify any foreign trip, first to qualify nammala da irpen. Sales, we have to win at any cost abindra or concept la pannit irundhom. Then I joined in a Bajaj Alliance Life Insurance as a branch manager. Adukapra or beautiful an opportunity Rich India. Unmaya solna na enoda friend month end pressure பாலிசி தரேன், ஒரு 25,000 ரூபாய் பாலிசி தரேன், ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் பாலிசி தரல, என்னை வந்து ரிச் இண்டியாவில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தேன் ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆல்மோஸ்ட் 60,000 இஸ் மை சேலரி. இங்கே என்ன ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரியல் எஸ்டேட்னா இதான் ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம மைண்டில் இருந்துச்சு. நான் எதுக்குப்பா ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பிகாஸ் ஐ டன் மை பிஎஸ்சி ஐ டன் மை எம்பிஏ ஹெச்ஆர், நான் எதுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்தேன் ஐ ஜஸ்ட் எ கம்பேரிசன். நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோம், பிஸ்னஸ் கையில் எடுத்தோம். வித்இன் 3 மந்த்ஸ் கம்பெனியோட டபுள் டைமண்ட் டைரக்டராக ப்ரொமோட் ஆகிறேன். ஆன் ஸ்டேஜில் எனக்கு டாக்டர் அருளானந்த் சார் ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் காமராஜர் ஆளில் கொடுக்குறாரு. என் பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா என் மனைவி குழந்தை இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஒரு கம்பெனியில் 6 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், டே அண்ட் நைட் வி ஒர்க். எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் வில் கிவ் அவர் பெஸ்ட், கரெக்ட், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த ரிவார்ட்ஸ் அந்த ரெகக்னேஷன் வேறு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே வந்து அந்த எஃபர்ட்டை போட்டேன். பிகாஸ் இதை வந்து நான் வந்து வாய்ப்பாக பார்க்கல, எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருக்கவங்க வேணா இது வாய்ப்பாக பார்க்கலாம். பட் நான் இதை லைஃபாக பார்த்தேன். அந்த லைஃபாக பார்த்ததோட விளைவு தான் வித்தின் 3 மந்த்ஸ் ஃபோர்டு இக்கோ ஸ்போர்ட்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என் தம்பி யூகேல இருக்கான், அவனுக்கு வந்து மேரேஜ், கல்யாணத்துக்கு அவன் இங்கே வரான் ஒரு 10 டேஸ். உடனே நல்லா போயிட்டு இருக்கு கல்யாணம். ஒரு மிகப்பெரிய சத்திரத்தில் எடுத்து ஒரு 2,000 பேர் வந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ரிசப்ஷன் எல்லாம் ரொம்ப கிராண்டாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஈவினிங் ரிசப்ஷன் அப்போது
என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா அப்படின்ட்டு அவர் உள்ளே போய் படுத்துட்டார். நான் தான் முன்னாடி நின்று அந்த வந்தவங்களுக்கு சமையல்காரங்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் என் ஃபேமிலியை நான் தான் லீட் பண்ண போகிறேன். நான் தான் எல்லாருக்குமே வந்து பேமெண்ட்டு அந்த மியூசிக் ட்ரூப்புக்கு எல்லாம் பேமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறேன், வேணாண்டா வீட்டுக்கே கூப்பிட்டு போ அப்படின்னு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, எப்பவுமே இவர் வந்து இப்படி சொல்ல மாட்டாரு. அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணோம், இசிஜி ப்ராப்ளமாக இருக்குது, ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்கண்ணா. ரெக்கார்ட்ஸ் இல்லை, அது மெயின் அப்போலோவில் இருக்குது. காலையில் கம்பெனி டாக்டர் வராரு, இஸ் நார்மல், அவரை வந்து வார்டுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் நைட்லாம் தூங்கலன்ட்டு வீட்டுக்கு போகிறேன். உடனே எங்கள் அம்மா வந்தாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், உடனே கால் வருது, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் டாக்டர்ஸ் ஓடுறாங்க, ஓடிடுறாங்க, ஓடுறாங்க, ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு இஸ் நோ மோர். அது வரைக்கும் என் குடும்பத்தை அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். யார், நம்ம அப்பா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு தான் பார்த்தனோம். அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற தங்கச்சி இருக்கா, என் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கா, என் குழந்தை இருக்கா, எங்கள் அம்மா இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் எப்போ நம்ம ஷோல்டரில் தூக்கி சுமக்கணும் அவர் இருக்குமோ தெரியாது. இது இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம், கரெக்ட். ஒரு தலைவர் இருக்குமோ தெரியாது. அடுத்து நீங்கள் அந்த குடும்ப பொறுப்பை நீங்கள் எடுத்து சுமக்கும் போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னாடி. எதாக இருந்தாலும் அப்பா இருக்காரு, அவர் கொடுத்துருவார் காசு. எனக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எங்கள் அப்பா தான். இன்றைக்கி அவர் இல்லை, அன்றைக்கி டெத்தில் அப்போது அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்லியிருக்கான், அவர்கிட்ட என் பையன் நல்ல இடத்துல இருக்கான்டா, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன விஷயம் மிகப்பெரிய விஷயம். இட்ஸ் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஆர் செல்லிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட், பெஸ்ட் ப்ராடக்ட், கரெக்ட். பெஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்க, வி ஆர் த பெஸ்ட் லீடர், டாக்டர் அருளானந்த் சார் இருக்கார். இதை விட வேறு என்ன வேணும்? We are in the best company. We are number one in real estates. Correct? Correct ah illaya? Yes? Yes na ella nalla kai thattunga. You are in the best company. Your life is secured here. Your life is secured here. Your life is secured here. Think like that. It's a lifetime opportunity. So, give your best. Ennoda target. 2016. நான் ரொம்ப நல்லா இருக்கணும், கரெக்டா? சார் சொல்லுவார், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம டீமில் இருக்கவங்க பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கணும், என் டீமில் வரவங்களை நல்லா சம்பாதிக்க வைக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ கிவ் யூ பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், ஹாப்பி நியூ இயர்.